முதல் கோடி புதுயுகம் ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். அன்பு நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவா புது வருஷம் பிறக்குதுனாலே நம்ம எல்லாரும் மனசுலயே என்ன தோணும், புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்க மழை பெய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை கனவு இருக்கும் இல்லையா. ஆனா இந்த 2020 வருடம் நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்னன்னா, இதையும் தாண்டி இன்னும் பல வேண்டுதல்கள் இருக்கு அப்படிங்கிறது தான். பஞ்சம் பசி போக்க வேண்டும், பாலைவனம் பூக்க வேண்டும், சாந்தி சாந்தி என்ற நிம்மதியின் சங்கீதம் நம் செவிகளில் வந்து விழ வேண்டும் அப்படிங்கிறது தான். 2020 வருடம் நமக்கு அளித்த ரணங்களை 2021 வருடம் போக்க வேண்டும். நாம் அனைவரும் ஆனந்தமான அற்புதமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அந்த இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த புது வருடத்திற்குள் அடியெடுத்து வைப்போம். இந்த புது வருடம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு சொல்றதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. தி 5 gems ஆஃப் புது யுகம், 5 ஜோதிட ரத்தினங்கள். வாங்க அவங்களை சந்திக்கலாம். சர்வ மத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், வணக்கம் சார். டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள், வணக்கம் சார். ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட கலா ரத்னா ஜோதிட கதாநாயகன் திரு மகேஷ் ஐயர் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். தாந்திரிக் அஸ்ட்ராலஜர் திரு விஜய் சேது நாராயணன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எந்த ஒரு நல்ல விஷயம் தொடங்குறதா இருந்தாலும் ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிறது தான். இந்த புது வருஷத்துக்குள்ள நம்ம அடியெடுத்து வைக்கும் போது ரொம்ப ஸ்வீட்டான ரொம்ப நல்ல விஷயத்தோடு அடியெடுத்து வைப்போம் சார். இந்த வருடம் எங்க எல்லாருக்கும் எப்படிப்பட்ட நற்பலன்களை கொடுக்க போகுது சார், நீங்க சொல்லுங்க. பொதுவாக 2021 புத்தாண்டு பூசம் நட்சத்திரம் கடக ராசி கன்னியா லக்கணத்துல வெள்ளிக்கிழமை நாள்ல சனி மகாதிசையில ஆரம்பமாகக்கூடிய இந்த 2021 புத்தாண்டு ஒரு சில வேதனைகளுக்கு முன்னாடி ஒரு சில மாற்றங்களுக்கு முன்னாடி நல்ல பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, கடந்த காலங்கள்ல ஒரு சில விஷயங்களை உணர்த்தக்கூடிய அளவுக்கு ஆண்டு பலன் இருந்துட்டு இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களை உணர்த்தினாலும் இந்த 2021 பல வகையில வந்து உங்களை வந்து உயர்த்தக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த புத்தாண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. கடந்த ஆண்டு இப்படி நடந்துருச்சு, இந்த ஆண்டு இப்படி நடக்குமாங்கிற பயமெல்லாம் வேண்டியதில்லை. சலசலப்பே இல்லாமல் சந்தேகமே இல்லாமல் 2021 பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் ரணங்களை அனுபவிச்ச உங்களுக்கு நல்ல மனங்களை சந்திக்கக்கூடிய, அதாவது உலகத்தில் வந்து பட்டறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அனுபவப்பட்டு நல்ல மனங்களை நேர்த்தியான ஒரு உழைப்பாளியை சந்திக்கக்கூடிய, உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கக்கூடிய, உழைப்பு அப்படிங்கிற விஷயம் இருந்தால்தான் பிழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம வந்து ராஜ்யம் பண்ண முடியுங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய, எல்லாவற்றுக்கும் மேலாக ஓரளவாவது நீதியாவது ஓரளவாவது நேர்மையாக ஓரளவாவது உழைக்கணும் ஓரளவாவது நல்ல மனசுனா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த 2021 புத்தாண்டு இருந்துட்டு இருக்கோம். 10 ஆண்டுகளுக்கு மேலான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய இந்த புத்தாண்டுல வந்து ஒவ்வொருவருமே பணிவாக இருப்பதை விட பவ்யமாக இருப்பது நல்லது, அதே சமயத்தில் வந்து பாசமாக இருப்பது நல்லதாக இருந்துட்டு இருக்கும். தன்னுடைய குடும்பம் தன்னுடைய குழந்தை அப்படிங்கிறத விட பொதுவான சமூக சேவையில் ஈடுபாடு அதிகமாக இருந்துட்டு இருக்கும். மழை வருமா வாராதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளுக்கு இடையே வந்து தகுந்த நேரத்தில் மழை பொழிவு இருக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் வந்து உலகத்தில் நல்லவங்க இருக்கங்காட்டி தான் மழை பெய்யுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லவங்களை அதிகமாக உருவாக்கக்கூடிய ஆண்டு இந்த 2021 புத்தாண்டு இருந்துகிட்டு இருக்கும்ங்கிற விஷயத்தில் நம்ம சந்தேகமே வேண்டியதில்லை. இந்த 2021 புத்தாண்டு உதயமாகக்கூடிய நேரத்தில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் நல்ல வளர்ச்சிகளை காண முடியும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசியில் சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஓரளவு முயற்சியும் அதுக்கு தகுந்த முன்னேற்றமும் அதிகமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும். இதுவரையில் வீடு இல்லை, அது வாகனம் இல்லை, நல்ல ஒரு பிழைப்பு இல்லை, நல்ல ஒரு உத்தியோகம் இல்லைன்னு உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஸ்திரமான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போகக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த புத்தாண்டு இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி கன்னியா லக்னத்தில் வந்து புத்தாண்டு உதயமாகறதுனால கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு, மறுமணமே இல்லாத திருமணம் அமையக்கூடிய சிறப்புகள்லாம் இந்த வருஷம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவானும் சனி பகவானும் இணைந்து நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால ஓரளவு சிறப்புகளையும் பொறுப்புகளையும் சந்திக்கக்கூடிய ஆண்டாகத்தான் 2021 புத்தாண்டு ஆரம்பமாகும் அப்படிங்கிற விஷயத்தை அடிப்படையாகவே நம்பலாம். நீங்க சொல்றதை கேட்கும் போதே எங்க எல்லாருக்கும் அப்பாடான ஒரு நிம்மதி பெருமூச்சு தான் சார் வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஐயா நீங்க சொல்லுங்க எப்படி இருக்க போகுது. ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கிற போது இந்த ஆண்டு நமக்கு மகிழ்ச்சி பூக்களாக அமையணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த நல்ல நோக்கம் நிறைவேறுவதற்கு இந்த ஆண்டு நமக்கு உதவி செய்ய வேண்டும். தனம் தரும், கல்வி தரும், தளர்வறியா மனம் தரும் என்று அந்த அம்பாளை நம்ம வழிபடுகிறோம். அப்போ நல்ல தனம் நமக்கு கிடைத்தால் வாழ்க்கை நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும்.
நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வி கிடைத்தால் இந்த ஆண்டு மகிழ்ச்சியான ஆண்டுன்னு சொல்லுவோம். எல்லாவற்றையும் விட நோயற்ற ஆண்டாக இருக்காதா என்ற ஒரு ஏக்கத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த ஆண்டு முதல்ல வெள்ளிக்கிழமையிலே பிறக்கிறது அப்படிங்கிற போது மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு துளிர் விடுகிறது. அதே போல் இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரம், குபேரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம், குரு பகவானுடைய நட்சத்திரம்ங்கிறோம். இதெல்லாம் நமக்கு குரு பகவானுடைய நட்சத்திரம் என்று சொல்கிற போது நல்ல படிப்பினை இந்த ஆண்டு நமக்கு கிடைக்கும். ஏழாம் இடத்திலிருந்து அந்த கடகத்திற்கு ஏழாம் இடத்திலிருந்து சனி பகவானும் அந்த சந்திரனை பார்க்கிறார் அப்படிங்கிற போது அனுபவங்களின் தொகுப்பாக இந்த ஆண்டு இருக்கும். நாம் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். நல்ல நண்பர்கள் யார், உடன் இருந்து நம்மை கெடுப்பவர்கள் யார், வாழ்க்கையிலே நமக்கு முன்னேற்றத்திற்கு நெருங்கிய நண்பர்கள் கூட உதவுவார்களா இல்லையா என்று சகலரையும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிற ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கப் போகிறது. குரு பகவான் நல்ல பாடங்களை நமக்கு கற்றுத்தரப்போகிறார், அல்லனவற்றை விளக்கப் போகிறார். அதே போல குபேரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிற போது நாம் மிக விரைவாக முன்னேறுவதற்கு இறைவனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். எப்படி நம்புகிறோம்னா, நல்ல தொழில் முறையிலே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். எல்லா தொழிற்சாலைகளையும் நலிவடைந்திருக்கிறது, தொழிலாளர்கள் பலர் வேலை இழந்திருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை உதயமாவதற்கு இந்த புது வருடத்திலே வழி பிறக்காதா என்று காத்திருக்கிறோம். அந்த நட்சத்திரத்தை பார்க்கிற போது நமக்கு ஒரு நம்பிக்கை தொழில் விடுகிறது, மெல்ல மெல்ல வாய்ப்புகள் கூடி வரும், நம்முடைய தொழிலாளர்கள் பிழைத்து கொள்ள ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நாம் நம்புகிறோம். அப்படி எல்லா வகையிலுமே ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய இறைவனுடைய அனுக்கிரகத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படிங்கிறதுக்கு லக்னத்துக்கு லாபத்திலே சந்திர பகவான் அமைந்து நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார். கன்னியா லக்னத்துக்கு லாபத்திலே கடகராசியிலே சந்திர பகவான் அமர்ந்து வருடம் தொடங்குகிற போது நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. எப்படியும் நாம் நம் சிக்கல்களிலிருந்து மீண்டு வருவோம், இறைவன் நமக்கு கருணை காட்டுவான் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. அந்த நம்பிக்கையோடய இந்த ஆண்டை தொடங்குவோம்மா. நிச்சயமா சார், நம்பிக்கை தான் வாழ்க்கை இல்லைங்களா? ஐயா நீங்க சொல்லுங்க, இந்த 2021 வருடம் நமக்கு எல்லாம் எப்படி இருக்க போகுது நற்பலன்கள்? வான்முகில் வளாது பெய்க மணிபடம் சுரக்க மன்னன், கொன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்குக நற்றவன் மேன்மைகொள் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. 2021 இந்த 2021 அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு நமக்கு வந்து பலன்கள் இருக்கா அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஆங்கில தேதிகளை உபயோகப்படுத்துறது நம்ம முதன்மையாக இருந்துன்னு இருக்கோம். ஆக பஞ்சாங்கம் எப்போ நமக்கு சொல்லப்படுறது அப்படின்னா, சித்திரை மாதம் தான் நமக்கு பஞ்சாங்கம் கொடுக்கப்படுறது. அப்போது இந்த ஆங்கில மாதம் நம்ம அதிகமாக உபயோகப்படுத்துகிறங்காட்டி, இன்னைக்கு மார்கழி 17 அப்படின்னு சொன்னால் நிறையா பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியறது கிடையாது. ஆனால் ஜனவரி 1ஆம் தேதினா நிறையா பேருக்கு தெரியறது உண்டு. ஆக பஞ்சாங்கங்களில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நல்லது கெட்டது, இது நல்லதை மட்டும் சொல்லணும்னு இல்லை, கெட்டதும் சேர்ந்து சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கால புருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்துட்டோம்னா, இது என்ன யுகம் அப்படின்னா கலியுகம். பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு யுகங்கள் தாண்டி வரும்பொழுது ஒவ்வொரு அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் பெருகி பெருகி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம அனுபவிச்சிருக்கோம்னு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, பிளேக் நோயின்ற நோய்கள்லாம் வந்திருக்கு, அம்மைங்கிற ஒரு பெரிய நோய்கள்லாம் நம்மளுடைய தாத்தா காலத்திலெல்லாம் வந்திருக்கு. இன்றைக்கி நமக்கு இந்த நோய் அப்படிங்கிறது போன ஆண்டு நம்ம நிறையா சந்திச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்ம எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலங்களில் இது இல்லாத இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்? உதாரணத்துக்கு வாழ்க்கையில் ஒரு தொழில் வந்து கெட்டவனுக்கு பார்த்துட்டிங்கன்னா, அதில் என்னென்ன அனுபவம்னு கேட்டிங்கன்னா படிப்படியாக சொல்லுவான், ஐயோ இனிமேல் இப்படி இருக்கப்படாதுப்பா அப்படி இருக்கப்படாதுப்பான்னு சொல்லுவான். வெளிநாட்டிலேருந்து சொந்த ஊருக்கு வந்தவன் அப்படி அந்த ஊருக்கு வந்தவங்கிட்ட கேட்டால், இப்போ இப்போ பிஸ்னஸ்னால் போதும்ப்பா, நான் ஊர் ஊராக சுற்றிட்டு வந்தாச்சு, இந்த அனுபவம் என் வாழ்க்கையில் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவ ஏராளமான பேர் இருப்பா. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்ன அனுபவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கலியுகத்தில் இந்த 2020 போன ஆண்டு நம்மளுக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்துருக்கு. முதல்ல தொழிலை முக்கியமாக நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது குடும்பம்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். மூணாவது பணம் சேமிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகப்படுகிறது. நாலாவது விஷயம் பார்த்துட்டீங்கன்னா, நம்ம ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் சில விதிகளை நாம் கடைபிடித்தே ஆக வேண்டும். இதுதான் சாஸ்திரத்தில் அன்னைக்கே சொல்லியிருக்கா, நல்லா கால் கழுவு, நல்லா கையை கழுவு, இது எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2021 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க போனோம்னா,
சனி பகவான் பத்தாம் இடம், மேஷத்துக்கு சரியாக பத்தாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்றிருக்கு, அதாவது பலம் பெற்றிருக்கக்கூடிய காலம். சனி தான் தொழில்காரகன்னு சொல்லுவாள். அப்போ தொழில்கள் நன்னா வருமா? விட்டு போன தொழில்கள்லாம் எப்போவுமே ஒரு கிரகம் சுற்றி இன்னொரு கிரகத்தை டச் பண்ணும்போது, அதாவது தாண்டும்போது பார்த்துட்டோன்னா புதிய விஷயங்களாக எல்லாம் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த புதிய விஷயங்களாக பிறக்கக்கூடியது ஏற்கனவே ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நான் இந்த ரெசல்யூஷன்லாம் எடுத்திருக்கேன்னு நிறையா பேர் சொல்லுவாள். அது நீங்களும் சொல்லுவேன், நானும் சொல்லுவோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் தொழிலில் ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக சனி பகவான் கொடுக்கறதுக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சனி தர்மகாரகன்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா வரக்கூடிய வருஷங்களில் ஆரோக்கியத்திலையும் கவனம் என்பது தேவை அப்படிங்கிறத நம்ம நிச்சயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் தான் ஆயுள் காரகனும் கூட. அப்போது ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. புஷ்ய நட்சத்திரம்ங்கிற நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான், அதாவது புஷ்ய நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் தான். புஷ்ய நட்சத்திரத்தில் தான் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது. ஜனவரி 1, மார்கழி 17, அதுவும் கூட்டு எண் 8 வருது. ஆக எல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கும்போது சனி பகவானுடைய ஆதிக்கம் இந்த வருஷம் நிறையா இருந்துன்னு இருக்கங்காட்டி, அதே போன்று நிறையா மாற்றங்கள், நிறையா விஷயங்களில் சில முன்னேற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்துறது. முன்னேற்றம்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அந்த தனிப்பட்ட முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட முன்னேற்றத்தை நாம் நம்மளை கவனித்து கொள்ள வேண்டும். பொதுவாக எல்லாரும் சொல்லும்போது பார்த்துட்டோம்னா ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுவாங்க. ஆக இந்த வருஷம் ஹாப்பி நியூ இயராக வரணும், நோயெல்லாம் போகணும். ஆனால் நம்ம தர்ம காரியங்களை விடக்கூடாது. அப்படி விடாமல் இருந்ததுன்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம ஒன்றா இருப்போம். ரெசல்யூஷனோடு சேர்ந்து ரெவல்யூஷனும் இருக்கும் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. அதுவும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வருடம் எப்படி இருக்குன்னு. ஐயா நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து சனி பகவானின் ஆதிக்கம் இவ்வளவுலாம் இருக்கும் அப்படின்றாங்க. நீங்க எப்பவுமே சொல்ற ஒரு முக்கியமான ஆணித்தனமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஜாதகம் தான் பேசும் அப்படின்னு சொல்வீங்க ஐயா. இப்போ சனி பகவான் ஜாதகத்துல யாருக்கெல்லாம் எப்படி இருந்தாக்கா நன்மை செய்வாரு, யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது? பிறப்பு வந்து இந்த வருடம் வெள்ளிக்கிழமை என்று ஜனவரி 1ஆம் தேதி பூக்கக்கூடிய வருடம். அதாவது உபய ராசியில் லக்னம் பூக்கிறது. அது எப்படின்னா, ராசி மட்டுமல்ல உபய லக்னத்தில் லக்னம் பூக்கிறது. ராசி வந்து பாருங்கள், கடகராசி பூச நட்சத்திரத்தில் சனி பகவானுடைய அம்சத்தில் இந்த வருடம் பூக்கிறது. அப்போது அந்த சந்திரன் நின்ற இடத்துக்கு 3ஆம் இடம் லக்னமாக இந்த உடலுக்கு தைரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அம்சத்திலே இந்த கன்னிர் லக்னத்திலே இந்த வருடம் பூர்ப்பது ஒரு சிறப்பு. இந்த கன்னியா லக்னத்திற்கு பஞ்சம சத்ரு ரோக ருணாதிபதி என்று சொல்லக்கூடிய மகா பாவி ஒரு வகையில், மகா யோகியவான் ஒரு வகையில் இந்த சனியாக வருவான். இந்த சனி பாருங்கள், லக்னத்திற்கு பஞ்சம திரிகோணத்தில் ஆட்சி பெறுவது 27.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி பெறுவது திண்ணமே. அப்படிப்பட்ட மக உன்னதமான அந்த சனியோட இந்த குரு கூடுகிறது. கால புருஷத்திற்கு தர்மமும் கர்மமும் ஒன்று கூடி சிறந்த தர்ம கர்மாதிபதியாக இந்த சனி பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிகள்லாம் அம்சதாரையில் வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சந்திரன் நின்ற இடத்திற்கு 10ஆம் பாவத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று மேஷராசியில் இருக்கும் பொழுது இந்த பூ உலகத்தில் இந்த வருடம் பிறக்குது. அப்படின்னா இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம், இந்த கடந்த ஓராண்டுகள் கொரோனாவில் வீழ்ந்திருந்தாலும் மறுவகையில் வீழ்ச்சியில் மறுமலர்ச்சி அடையக்கூடிய அம்சத்தில் இந்த செவ்வாய் சிறந்த சசிமங்கள யோகம் என்று தாத்பரியத்தோட சந்திரன் நின்ற இடத்திற்கு கர்மஸ்தானத்தில் இந்த செவ்வாயும், லக்னம் என்று சொன்னாலே கன்னியாலக்னத்திற்கு முதல் தர பாவி என்ற வரிசையிலே திருதிய அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் மறைந்து லக்னத்திற்கு பஞ்சமாதிபதி சனி ஆட்சிதாரையில் இருப்பது இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியான வருடம் இந்த வருடமாக இருக்கும். அரசியல் மாற்றங்கள் நிகழக்கூடிய அம்சமான வருடம் இந்த வருடம். காரணம் என்னவென்றால், சந்திரன் நின்ற இடத்திற்கு 10ஆம் இடத்திலே அந்த சனி பாருங்கள், அந்த சந்திரனை பார்த்து சந்திரனும் அந்த சனியை பார்ப்பது சில சில பிரச்சனைகள், ஊடுருவுகள், புதிய முயற்சிகளுக்கு அடிகோல் நாடக்கூடிய அம்சம். அதனால் வளர்ச்சியும் உண்டு, வீழ்ச்சியும் உண்டு. இதுவரையில் எவ்வளவு முயற்சிகளை போட்டு கூட நமக்கு பலன் இல்லாத வருடங்களாக இந்த வருடம் இருந்தாலும், இந்த முயற்சி திருவினை ஆக்கக்கூடிய ஸ்தானத்திலே அந்த சனியும் குருவும் கால புருஷத்திற்கு
பாக்கியவான், அதாவது மகாலட்சுமி ஸ்தானத்திலே ஒன்பதாம் இடத்து அதிபதியும் விஷ்ணு ஸ்தானத்திற்கு பத்தாம் இடத்து அதிபதியும் இந்த சனியும் குருவும் இந்த இடத்தில் சங்கமித்து தர்மமும் கர்மமும் ஒன்று கூடி விளங்கிய இந்த குரு சனி பெயர்ச்சி இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய சிறப்புக்குரிய வருடமாக இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஐயா சொன்ன மாதிரி குபேரருடைய நட்சத்திரம் இதெல்லாமே கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா எங்க எல்லாருக்குமே நன்மை செய்யுமா? அதுதான் என்னுடைய, அதாவதுமா அடிக்கடி நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்லுவதை போல ஜனன ஜாதகமே இறுதியான உறுதியான அறுதியான பலன்களை செய்யுமே ஒழிய இது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், இலையில் பரிமாறப்பட்ட ஒரு ஊறுகாயை போன்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சனி பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சி, இந்த வருட பெயர்ச்சி. இருப்பினும் ஜனன ஜாதகத்தில் கோள்கள் சிறப்பாக அமரப்பெற்றவர்களுக்கு எவ்வளவு வீழ்ச்சியிலும் வளர்ச்சி அடையக்கூடிய ஜாதகங்கள் வளர்ந்து கொண்டேதான் இருக்க போகிறது. அதனால இந்த வருடம் 2020 இப்படி இருந்தது, 2021 மாற்றம் வருமா என்றால் அந்த மாற்றம் அங்கே பிறக்கும் பொழுது அந்த அடைவுகளை நாம் பெற்றிருந்தால் கட்டாயம் 21 இருந்தாலும் என்ன 22 இருந்தாலும் மாற்றம் அவர்கள் ஜாதகத்தில் இருக்கும். எல்லோருக்கும் கிடைக்குமா? அதுதான் இல்லை. நிச்சயமா அந்த மாற்றம் ஏற்றமாக இருக்குமா ஏமாற்றமாக இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஜாதக அமைப்பு அவங்க கட்டம் தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொன்னீங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, 2021 எங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் நாங்க எதிர்பார்க்கலாம்? ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த வருடம் வந்து 2021 இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம முதல்ல கொரோனாலேருந்து வெளியே வந்துடுவோம், பரிபூர்ணமாக வெளியே வந்துடுவோம். ரெண்டாவது அதுக்குள்ள மருந்துகள் வந்துடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10வது மாதம் வரைக்கும் ஒரு பொருளாதார வீழ்ச்சிகள்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் அதுக்கப்புறமா பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் 2021 முன்னாடியே நம்ம சொல்கிற மாதிரி பஞ்சாங்கங்கள் அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறது நம்ம வழக்கமாக இருக்கிற காரணத்தினால 2021 பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பொருளாதார நிலைகள் வந்து கொஞ்சம் சீர்படுமே ஒழிஞ்சு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சிகளோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். பட் ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி சனி பகவானும் சரி சனீஸ்வர பகவானும் சரி அவரோட ஆட்சிக்கு வர்றது வந்து 27.5 சில காலங்களில் 30 ஒரு தடவை ஆட்சி வரும்பொழுது அரசியல் ரீதியான மாற்றங்கள் திண்ணமாக மாறும். அதே போல் இதில் வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ வரக்கூடிய காலங்கள் 2020-21 இந்த 21 காலங்களில் நம்ம பார்க்க வேண்டியது நம்ம குரு பயிற்சியும் பார்க்கணும் சனி பயிற்சியும் பார்க்கணும் ராகுகேது பயிற்சிகளும் பொதுவான விதிகளில் பார்க்கும் பொழுது பெண்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் வரும். அதே போல் நீர்நிலைகள் வந்து நிரம்பி வழியும். அதே போல் அந்த ரியல் எஸ்டேட் துறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா வந்து ரியல் எஸ்டேட் துறை வந்து ரொம்ப நல்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் வரும். அரசியல் மாற்றங்கள் உறுதியாக திண்ணமாக நம்மளுடைய தமிழக அரசியலில் வந்து மாபெரும் மாற்றங்கள் உறுதியாக நடக்கும். அதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தல்ல குறிப்பாக வந்து அடுத்தவர்களை இதில் நல்ல விஷயங்கள் மட்டும் சொன்னாலும் இதை ஒரு சஜஷனாக சொல்லணும்னா யாரையும் பெரிய லெவலில் நம்பி ஏமாறுறதை விட தன்னோட சுய புத்தியை யோசிச்சு அதாவது பெரிய லெவலில் யோசிக்காமல் இந்த வருடம் ஃபுல்லாகவே 2021 வந்து நிதானத்தோடு போகும் பொழுது தான் அது ஒரு நல்லா இருக்குமே ஒழிஞ்சு அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் தெரிந்த தொழில்களை மட்டுமே செய்கிறது அதி உத்தம பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ சேவிங்ஸ் கையில் கேஷாக வச்சுக்கிறது வந்து புத்திசாலித்தனமாகவும் இருக்கும். அதே போல் உங்களுக்கு மார்க்கெட் வாலட்டிலிட்டி வரும்பொழுது அதாவது ஷேர் மார்க்கெட்லாம் பொறுத்த வரைக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டாம். இருந்தாலும் 10வது மாதத்தில் லாங் டேர்ம் விஷனில் இல்லை மீடியம் டேர்ம் விஷனில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணினால் நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். டிசம்பருக்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாமல் ஒரு நார்மலான லைஃப் வந்து பண்ணும் பொழுது கண்டிப்பாக உறுதியாக நிதானத்தோடு வாழ்கிற எல்லாருக்குமே நல்லது. ஆனால் ஜனனகால ஜாதகமே இறுதியானது. அதை உங்கள் குடும்ப ஜோதிடரிடம் போய் பார்த்து உங்கள் குலதெய்வ வழிபாடை செஞ்சுட்டே வரும்பொழுது நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் வெற்றி உறுதி. நிச்சயமா சார், அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள், முதல் ராசியான மேஷத்திற்கு இந்த 2021 வருடம் என்னென்னலாம் செய்ய போகுது சொல்லுங்கள் சார். இதில் குறிப்பாக மேஷ ராசி மேஷ லக்னமாக இருக்கிறவங்களுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து கூடவே பொருந்தும். இப்போ இதில் வந்து முதல்ல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய கோபத்தை குறைக்க வேண்டும். இந்த கோபத்தை குறைக்கணும் அப்படின்னு வரும்பொழுது எவ்வளோதான் நீங்கள் பாசக்காரங்களாக இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய முன்கோபங்கள் அதே மாதிரி தேன் தழுவுன வார்த்தையில் பேசக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் உங்களுக்கு தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் அதே போல் உறுதியாக சொல்கிறேன் இந்த வருஷத்தில் மேஷராசிக்கு வந்து பொருளாதார ரீதியான கடன்கள் வந்து அடைக்கக்கூடிய எல்லா பாக்கியத்தையும்
உங்களுக்கு வந்து ஜென்ரலாக கோச்சார ரீதியான பலன்கள் கொடுக்குது. அதே மாதிரி தொழில் வாய்ப்புகள் வந்து மாற்றம் வந்தால் அதை ஏற்றுக்கணும், அதை ஏற்றுக்கிறது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும். பெண்களை மதிக்கிறதும் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறுதியாக வந்து ஆராய்ச்சிகள், அதாவது உள்ள இன்ஸ்டிங்க்சுவல் பவர்ஸ், தியானம், யோகா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில அமானுஷ்யமான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் தியானம் மூலமாகவும் யோகா மூலமாகவும் தனக்குள் இருக்கும் மண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணர்றதுக்கான நல்ல காலங்கள் உண்டு. ஏன்னா எட்டில் வந்து காலபுருஷ தத்துவப்படி உங்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு கேது பகவான் வரும்பொழுது அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இந்த டயத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னா திருமணம் ஆகாத இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து உங்களுக்கு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகளும், பெண்கள் குறிப்பாக மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பலன்களும், அதே போல் உங்களுக்கு வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து பிஸ்னஸில் இருக்கீங்க, ஒரு ட்ரேடிங் அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கீங்கன்னா அகலக்கால் வைக்காமல் ஒருவேளை உங்களுக்கு ஒரு தொழில் இருந்ததுன்னா அந்த தொழிலில் பண்ணுறதும் புதிய முயற்சிகள் இந்த டயத்தில் செய்யாமல் ஒரு நிதானத்தோடு செயல்படுறது வந்து உச்சித பலன்கள் கிடைக்கும். ஆனால் உழைக்கணும், எவ்வளவுக்கு அவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ தான் இந்த வருடத்தில் பலன் இருக்கும். இதுக்கு உங்களுக்கு வழிபாடுகள்னு பார்க்கும்பொழுது எப்பயுமே வந்து உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனோட வழிபாடும், அதே போல் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதும், கோளறு பதிகம் படிக்கிறதும், கோளறு பதிகம் எவ்வளவுக்கு அவ்வளோ நீங்கள் படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள், ராகுகால நேரத்தில் துர்கை அம்மனை வழிபடுறதும், அதே போல் யமகண்ட நேரத்தில் வந்து விடாமல் நீங்கள் பண்ண வேண்டியது விநாயகரை வழிபடுறதும், உக்ர வழிபாட்டில் வழிபட விரும்புகிறவங்களுக்கு வந்து காளியை வழிபடுறதும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இடையில காலங்களுக்கு இந்த காலங்களில் வரும்பொழுது பெரியவர்களை மதிக்கிறதும், அதே மாதிரி ஒரு குருவை வழிபடுறதும், மகா பெரியவாளாக இருக்கட்டும், உங்கள் ராகவேந்திர சுவாமியாக இருக்கட்டும், அதே மாதிரி குருவை நிந்திக்காமல் குருவை வந்து எதுவுமே சொல்லக்கூடாது, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மேஷராசி அன்பர்களுக்கு குரு பாக்யவான், அதனால கண்டிப்பாக பெரியவர்களை மதிக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த வாழ்க்கையில் நிதானத்தோட போனால் மேஷராசிக்கு வெற்றி உறுதி. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு மேஷம் மேன்மைன்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. ரிஷப ராசிக்கு 2021 வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? கால புருஷ தத்துவத்திற்கு 4 இடத்து அதிபதி ஒரு ஜாதகத்தில் 2 பாவத்திலே, அதாவது காலனுக்கு 2 உச்சம் பெறக்கூடிய உன்னதமான சுகத்தை லயக்கக்கூடிய சந்திரன் ரிஷபமனையில் பிறந்தவர்களுக்கு, ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு, ராசிக்கு 8 இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்திலே அஷ்டம சனியாக கடந்த 2.5 ஆண்டுகள் உலா வந்த அந்த சனியினுடைய தாக்கத்திலிருந்து, பிடியிலிருந்து, துன்பத்தில் இருந்து பாக்கியத்தில் அந்த சனி பாக்கியவான் ஆட்சி பெறுவது, லக் ராசிக்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி ஆட்சி பெற்று தன் வீட்டில் அமர்வது திண்ணமே, அது ஒரு சிறப்பே. அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு பிறப்பே பாருங்கள், ரிஷபராசிக்கு 3 பாவத்திலே அந்த சந்திரன் ஆட்சி பெற்று தேக சுகத்துக்கு உண்டானவன் அந்த ஸ்தானத்தில் கடகமனையில் ஆட்சி பெறுவது, அது ஒரு சிறப்பே. அப்போ என்ன, திருமண ரீதியாக பிரச்சனை, திருமணம் நடந்து பல பிரச்சனை உலா வந்தவர்களுக்கும் சரி, திருமண ரீதியாக தடை கற்களாக இருந்து வந்தவர்களுக்கும், இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குருனுடைய பார்வை சுபிச்ச ரீதியாகவும், கடகத்தையும் இந்த குரு பார்க்கிறது, ராசியையும் பார்க்கிறது, அந்த கடக மனையும் இந்த குரு பார்ப்பதனால் திருமண ரீதியாக இருந்து வந்த தடை கற்கள் விலகும். புத்திர சௌபாக்கியம் என்று சொல்லக்கூடிய 5 இடத்து புத்திர ஸ்தானத்தை இந்த பொன்னவன் 5 பார்வையாக பார்ப்பது, மழலை செல்வங்கள் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், இல்லை மழலை செல்வம் பூக்காதவர்களுக்கு இந்த வருடம் அற்புதமான மழலை செல்வங்களை பெற்றெடுக்கக்கூடிய உசிதமான காலம் இந்த குரு பெயர்ச்சி. இதனால் வெறும் வந்து வந்த தொழில் சாலைகள் ஆகட்டும், தொழில் முடக்கங்கள் ஆகட்டும், திரை அரங்குகள் ஆகட்டும், மக்கள் பிரஜைக்கு ஏதுவான இந்த சனி ஆட்சி பெற்றதனால் மக்கள் சஞ்சாரம் கூட வேண்டிய இடத்திலே இவ்வளோ காலம் பிரச்சனை இருந்து வந்ததெல்லாம் விலகி மக்களுக்கு ஏதுவான சுபிச்சமான காலமாக இந்த சனி பெயர்ச்சியும் சாதக தாரையிலே 26 தேதி. அது மட்டுமல்லாமல் இந்த ராசிக்கு 9 இடத்தில் பாக்கியத்தில் வருவது மிகப்பெரிய ஐஸ்வர்யம். அது மட்டுமல்லாமல் 3 இடம் என்று சொல்லக்கூடிய வீர தீர பராக்கிரம ஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்த்து சனியும் பார்ப்பதனால்
இந்த தேக சுகத்துக்கு உடல் ரீதியான பிணிகள் இருந்தவர்களுக்கு, இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கட்டாயம் உடல் பிணியும் விலகும், கடன் பிணியும் விலகும், பொருளாதார உயர்வுகளையும் கொடுக்கும், மக்கள் செல்வத்துக்கு அபிவிருத்தியான காலம். அது மட்டுமல்லாமல் கல்வி அமைப்பு உள்ளவர்களாகட்டும் எல்லாத்துக்கும் விடிவு காலம். இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இந்த வருட பெயர்ச்சியின் காரணமாக எல்லா சுபிச்சங்களும் அடையக்கூடிய வருடமாகத்தான் இந்த வருடம் பூக்குமே ஒழிய, இருப்பினும் ஜனன ஜாதகத்தில் சிறப்பான திசா புத்தி அடிப்படையில் உள்ள இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கட்டாயம் ஏதுவான இந்த 2021 காலம் சிறப்பு தான். ரிஷபத்தின் ரிசல்ட் ஆல் பாஸ் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. அடுத்ததாக மிதுன ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் சொல்றதை அழகாக குறிச்சு வச்சிருந்தாலே அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா பிளானட்டரி பொசிஷன், அதாவது பிளானட்டரி வந்து ஒரு இடத்துல இருந்து, பிளானட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய விஷயத்தை வைத்து தான் ரொம்ப அழகாக பலாபலன்கள் சொன்னார். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ராம்சார் அதான் சொல்லியிருந்தார், அதே மாதிரி ஐயாவும் அதான் சொல்லியிருந்தார். மற்ற இதர நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்களும் பார்த்துட்டிங்கன்னா அந்த பிளானட்டரி பொசிஷனை வச்சு தான் அதோடைய பலன்கள் ரொம்ப அழகாக சொல்லி வச்சுருக்காங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சரியாக ஜான் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், பணம், பொறும், பொருளாதாரம், துணி வாங்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் யதார்த்தமாக நடக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஜான் 10ஆம் தேதியிலிருந்து கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்துட்டீங்கன்னா அரசியலில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஒரு படி தொழிலில் முன்னேற்றத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அஷ்டம சனி போட்டு என்னை பாடாப்படுத்தின்னு இருக்க அப்படின்னு வருத்தப்படுற காலத்தில் கூட கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஜான் கரெக்டாக பார்த்துட்டேன்னா 20ஆம் தேதியிலிருந்து சரியாக 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இடம் விட்டு இடம் பிரயாணம் பண்ணுவேன் நிச்சயமாக. ஜனவரி 30ஆம் தேதியிலிருந்து கரெக்டாக பிப்ரவரி 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மனசில் லேசாக சங்கடங்கள் அப்பப்போ தோணும். என்னடா சேர்த்து வச்சுருக்கோம், இப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்கோமே அப்படிங்கிற வருத்தங்கள் இருக்கும். சகோதர சகோதரிகள் கூட இருக்கக்கூடிய இடம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க அதை பற்றி பேசுவாங்க. இல்லைன்னா நமக்குன்னு ஒரு வீடு வேணும், குருவின்னு இருந்தால் கூட முதல்ல வீட்டை கட்டி தானே மற்றது பண்ணுது, புதிய வீடு வாங்கணும், இல்லை கட்டின்னு இருக்கிற வீட்டை பற்றி பேசுறது, இந்த விஷயங்கள்லாம் சரியாக 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி பிப்ரவரி கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சியில் தீவிரமாக இறங்கிறதுக்குண்டான சூழ்நிலைகளை பற்றி யோசிப்பீங்க. கடன் இருக்கிறவங்க கடனை பற்றி சிந்தனை, கடன் தொல்லைகள் இருந்த என்ன பண்ணுறது, வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது, நீங்கள் ஒன்று பேசுறது, நான் ஒன்று பேசுறது, இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் கரெக்டாக பிப்ரவரி 14லேருந்து பிப்ரவரி கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியதாக இருக்கும். மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எதுக்கெடுத்தாலும் சிரமங்கள், என்ன பண்ணுறதுனே தெரில. நான் ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ போகிறேன், அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றது, இங்கேருந்து இது பண்ணுறது, இதேருந்து பண்ணுறது அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கும். ஆனால் குழப்பங்கள்லேருந்து விடுபடக்கூடாது பார்த்துட்டிங்கன்னா மார்ச் 14, 15லேருந்து பார்த்துட்டேன்னா மார்ச் 30 வரைக்கும் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இது விட்டு போயிடுச்சுன்னா பரவாயில்ல, அந்த இடம் கிடச்சிருந்துன்னு நேரத்துக்கு நான் சங்கடப்பட்டிருப்பேன், இப்போ பரவாயில்ல நல்ல வேலையாக கிடச்சிதேன்னு சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். வேலையில் இருக்கிற சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள்லாம் வரக்கூடியதாக இருக்கும். ஏப்ரல் மாதம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஏப்ரல் கரெக்டாக 14ஆம் தேதியிலிருந்து கரெக்டாக 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பார்த்துட்டோன்னா பொன் பொருள்கள் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான விசேஷங்கள்லாம் கொண்டாடுறது, சீமந்தம், கல்யாணம், இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்குண்டானதா, சகோதர சகோதரிகளுக்கு ஏதான பொருள் வாங்கி கொடுக்கறது, படிப்புக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக ஏப்ரல் 14லேருந்து 30க்குள்ளே ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 30ஆம் தேதியிலிருந்து அதாவது 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள்லாம், நான் கரெக்டாக அரசியலுக்காக நான் வேலை செய்கிறேன், இதுக்காக தேர்தலுக்காக வேலை செய்கிறேன், இது போன்ற விஷயங்கள் பற்றியெல்லாம் பேசுறது, அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துருக்கு. வீட்டில் திட்டா அவா இப்படி சொல்லிட்டா இவா இப்படி சொல்லிட்டான்னு சில சங்கடங்களும் ஏற்படக்கூடியதாக இருக்குது. கரெக்டாக பார்த்துட்டேன்னா மே மாதம் 14க்கு அப்புறம் ஜூன் மாதம் வரைக்கும், மேலேருந்து 14லேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்துட்டேன்னா நல்லது கெட்டது ரெண்டுமே 50-50 ரெண்டுமே சரிசமமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஜூன் மாதம் கரெக்டாக பார்த்துட்டேன்னா 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்துட்டேன்னா முதல்ல நிகழ்ச்சி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் பார்த்துட்டேன்னா அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இடம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, விற்கிறது, வாங்கிறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கு
அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரத்தில் வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். இது ஜூன் மாதத்துலேருந்து கரெக்டாக 15th ஜூலை மாதம் வரைக்கும் இருக்கிறது பார்த்துட்டேன்னா கொஞ்சம் மனசுக்கு திருப்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லவா மாதிரி பேசி காசை வாங்கிட்டு போயிட்டாப்பா அப்படின்னு சில சூழ்நிலைகள்லாம் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதம், இப்போ நம்ம ஒரு மாதம் ஃபுல்லாக எடுக்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் பார்த்துட்டேன்னா நல்ல தெள்ள தெளிவான சிந்தனைகள், ஏமாந்தது இனிமேல் ஏமாறப்படாதுங்கிற யோசனைகள் இருந்துருக்கும். செப்டம்பர் மாதம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் புதிய தொழில் ஒன்று ஆரம்பிக்கணுங்கிற யோசனைகள் இருக்கும். இருப்பினும் நம்ம பெரியவங்ககிட்ட கேட்டுட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களாக இருந்துருக்கும். செப்டம்பர் முடிஞ்சிடுத்து அடுத்தது அக்டோபர். அக்டோபர் மாதம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணுறேன் எனக்கு சக்ஸஸ் ஆனால் நல்லா இருக்குங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது நிச்சயமாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கைலாம் நல்ல சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும். நவம்பர் மாதம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவுகள் தான்ப்பா நிறையா இருந்துருக்கு அப்படிங்கிற யோசனை. திருப்பி டிசம்பர் மாதம், டிசம்பர் மாதம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு நல்லா இருந்துருக்கும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஜனவரி 1st அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்கும் நான் பலன் சொல்லிட்டேன். திருப்பி அடுத்த வருஷம் இதே புதியுகத்தை பார்க்கும்பொழுது நம்ம பலன்கள் வந்து நிச்சயம் மிதுனராசி என்பவர்களுக்கு சொல்லுவோம். ஆனால் அஷ்டம சனிக்காலே கஷ்டகாலகன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சனி பயிற்சியில் அஷ்டம சனியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு தொழில் ரொம்ப முக்கியங்க, அந்த தொழிலில் அகலக்கால் வைக்காதீங்க. அடுத்தது குடும்பங்கிறது ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் சில சில பிரச்சனைகளை பெருசாக எடுக்காதீங்க. அடுத்து குழந்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவள் கூடவே இருந்து கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். கௌரவம் புகழ் அப்படிங்கிறது முக்கியம். அதை விட்டே கொடுத்துடாதீங்க. நிச்சயம் நீங்கள் சாதிக்க பிறந்தவங்க. அதனால் கஷ்டங்கள் வரும், ஆனாலும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சனி பகவானை மட்டும் பிரார்த்தனை பண்ணுறது, ஐயப்ப சுவாமியை வேண்டிக்கிறது நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும். இது மிதுன ராசி அன்பர்களுக்கு. கடல் அலை மாதிரி மிதுன ராசியின் அன்பர்களின் வாழ்க்கை வந்து ஏற்ற இறக்கத்தோடு போகும், ஆனாலும் போராடித்தான் பார்க்கணும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, அடுத்ததாக கடக ராசிக்கு 2021 வருடம் என்னெல்லாம் செய்ய போகுது? ஆமா, இந்த கடக ராசிக்கு ஒவ்வொரு ராசி எடுக்கிற போது அதில் இந்த 3 நட்சத்திரங்கள் வருது பார்த்தீங்களா. கடக ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம், பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம், அதே மாதிரி ஆயிலியம் புதன் பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திர நாதர்கள் ராசியை பார்க்கிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இந்த பயிற்சியின் போது இந்த புத்தாண்டு பிறக்கிற போது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. அப்போ இந்த ராசி வலிமை பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தென்படுகிறது இந்த ஆண்டு. இந்த நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, குபேரனுடைய நட்சத்திரம் என்று நான் குறிப்பிட்டதை சொன்னீங்க. குபேரனுடைய நட்சத்திரத்திலே இந்த ராசி அமைப்பிலே இந்த ஆண்டு பிறக்கிறது செல்வ வளம் வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றுதான் நான் சொன்னேன். ஏனென்றால் தனகாரகன் குரு பகவானும் பார்க்கிறார் கடகராசியை. அப்போ தனவளம் வருமே அப்படி ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த ஆண்டு எப்படின்னா மிக்சட் ரிசல்ட்டாக தான் கடகராசிக்கு இருக்குது. பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியை பார்க்கிறார் என்று சொன்னால் அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இதில் எப்படி ஆகுதுன்னா இந்த குரு பகவான் தான் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை இந்த கடகராசிக்காரர்களுக்கு ரோகஸ்தானாதிபதி குரு பகவான். அந்த ரோகஸ்தானாதிபதி ராசியை பார்க்கிறார். பொதுவாகவே இந்த ஆண்டுடைய பயிற்சி பலன்களை நீங்கள் பார்க்கிற போது கன்னியா லக்னத்திற்கு ரோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான், அந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமுடைய ஆண்டு. அதே மாதிரி அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் வீரியமாக வந்திருக்கிறார். அப்படி இருக்கிற போது இந்த ஆண்டு இரத்தம் சம்பந்தமான புதிய வியாதிகள் வருமோ, வேறு சிக்கல்கள் வருமோ, வியாதிகள் தோன்றுமோ என்ற ஒரு அச்சம் நிலவும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. புதிய வியாதிகள் வராது என்று யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் இந்த கடகராசிக்கு குரு பகவானுடைய பார்வை ஒரு பக்கம் நம்பிக்கை ஊட்டினாலும் இன்னொரு பக்கம் உடல் நலத்திலே நாம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று காட்டுகிறது. அதே போல 7 இடத்திற்கு அதிபதியாகவும் அட்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வையும் இவர்கள் மீது விழுகிறது. ஆகவே உடல் நலத்திலே பொதுவாக கடகராசிக்காரர்கள் மட்டுமல்ல அனைத்து ராசிக்காரர்களுமே இந்த ஆண்டு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட எடுத்து வச்சுக்கிடணும். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா கடல் கடந்து வேலைகள் எனக்கு வேணும், வெளிநாட்டில் வேலை வேணும் கேட்குறவங்களுக்கு நல்ல வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும், உள்நாட்டிலையும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதார பற்றாக்குறை, கடன் வாங்கியாவது ஓரளவுக்கு நம்ம நடத்த முடியும், ஒரு பேங்க் லோன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வசதிகள் இந்த ஆண்டு இவர்களுக்கு உண்டு. செவ்வாய் பகவான் இவர்களுக்கு 10 இடத்தில் இருப்பதனால நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. ஸ்திர வேலை இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அலைந்து திரிந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே போல புதிதாக வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டாகிறது. எப்படி இருந்தாலும் 11 இடத்திலே ராகு இருப்பது மிகப்பெரிய பலம். 5 இடத்திலே கேது பகவான் இவர்களுக்கு அமர்ந்திருக்கிறார். அதனால் தெய்வ வழிபாடு அதிகமாக செய்ய வேண்டும். குறிப்பாக விநாயக பெருமான் வழிபாடு செய்வது பெண்களுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பை உருவாக்கி தரும் இந்த ஆண்டை நம்புகிறேன். 5 இடத்திலே கேதுவும் சுக்கரனும் நிறைந்திருக்கிறார்கள். பெண்கள் தங்களுடைய சுய விவரங்களை சமூக வலைத்தளங்களிலே பதிவிடுகிற போது மிகுந்த எச்சரிக்கையாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கட்டும். அதே போல இந்த ஆண்டு காவல்துறையைச் சேர்ந்தவர்கள்,
அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் தங்கள் பணிகளிலே மிக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் சில சோதனைகள் இவர்கள் சந்திக்க வேண்டி வரலாம். பொருளாதார ரீதியாக எப்படியும் குடும்பத்தை நடத்துவதற்கு ஓரளவுக்கு வருமானம் வருதுனாலே ஒரு மகிழ்ச்சியான விஷயம். கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் இணைவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது, அது ஒரு நல்ல விஷயம். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, அது மிகச்சிறந்த விஷயமாக இருக்கிறது. கடல் கடந்த நாடுகளிலே வாழக்கூடியவர்கள், இந்த விசா ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அவர்களுக்கெல்லாம் மீண்டும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி அந்த விசா எக்ஸ்டெண்ட் ஆகி வேலை கிடைக்க போகுது. இதெல்லாம் நல்ல விஷயமாக இந்த ஆண்டு அமைவதனால் கடகராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையிலே உடல் நலத்திலே கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வதும், பணியாற்றக்கூடிய இடங்களிலே அமைதியை கடைபிடிப்பதும் மிகச்சிறந்த வெற்றியை அவர்களுக்கு இந்த ஆண்டு உருவாக்கி தரும். மகான்களை வழிபட வேண்டும், ஷீரடி பாபாவை வழிபடணும். நல்ல முன்னேற்றம் அவர்கள் வாழ்க்கையில இந்த ஆண்டு தென்படுவதற்கு பாபா வழிகாட்டுவார். நிச்சயமா கடகமே தும்பிக்கை மீது நம்பிக்கைவை அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, சிம்ம ராசி இந்த வருடத்தில் கர்ஜிக்குமா, எப்படி இருக்க போகுது? சிம்மம் அப்படின்னாலே சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அரசியல் துறையாக இருந்தாலும் கலைத்துறையாக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை தனி மகத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்குன்னு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் எப்பவுமே. ஏன்னா ராசிநாதன் சூரிய பகவான் வந்து எந்த ஒரு விஷயத்திலும் வந்து ஆதிக்கமாக இருந்துட்டு இருக்கிறதுனால, ஆதித்ய பகவான் என்ற சிறப்பு இருக்கிறதுனால அனைத்து கலைகளிலும் அனைத்து விதத்திலும் தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. அந்த சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தாண்டு உதயமாகும் பொழுது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் அமைப்பில் தான் கன்னியா லக்னத்தில் தான் வந்து புத்தாண்டு உதயமாகுது. அப்போ தன வரவு அதிகரிக்கும், புகழ் கௌரவம் மிகுதியாகும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும், திருமணத்தில் வந்து தோத்து போனவங்க மறுமணத்தை எதிர்நோக்கி உள்ளவங்களுக்கு நல்ல திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கும். கஷ்டப்பட்டு பிள்ளைகளை காப்பாற்றணுமே, நமக்கு ஆறுதலாக இல்லையே, நமக்கு வந்து ஒரு நல்லது பண்ணலையே அப்படின்னு உள்ளவர்களுக்கு அந்த பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் கிடைக்கக்கூடிய ஆறுதல் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொதுவாகவே சிம்ம ராசியை சேர்ந்தவங்க தான் அதிகபட்சமாக அரசாங்க கால் காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கவர்மெண்ட் உத்தியோகம் அதிகமாக கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கும். அந்த அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு அமைப்பில் இருந்துட்டு இருந்தாலும் சரி, அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக தான் இருந்துட்டு இருப்பாங்க சிம்ம ராசியை சேர்ந்தவங்க. இருந்தாலும் பக்கத்தில் உள்ளவங்க குறுக்கு வகையில் தவறான வகையில் பணம் சேர்க்கும் பொழுது, செல்வம் சேர்க்கும் பொழுது, ஆடம்பர வாழ்க்கை வாழும் பொழுது, குடும்பத்தில் வந்து பெண்கள் வந்து அந்த மாதிரி நாமளும் உழைக்கணும், இத்தனை வருஷம் ஒரு முறை தவறான வகையில் போய் நீங்க வந்து தாறுமாறான விளைவுகளை சந்திக்கக்கூடிய பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டு தான் இந்த புத்தாண்டு இருக்குங்க விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னதான் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, வருஷ கோள்கள் வந்து புத்தாண்டு பெயர்ச்சி இருந்துட்டு இருந்தால் கூட உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக பெயர்ச்சி இந்த உலகத்தில் ஜனனமாகும் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரியான விதி விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த விதிப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால, அந்த விதியை கூட மாற்றக்கூடிய தகுதி சனி பகவானுக்கும் இருக்கிறதுனால, உங்களுக்கு அந்த சனி பகவான் வந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் கண்டிப்பாக அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதாவது எதிர்ப்பு அதிகமாக உள்ளவனுக்குத்தான் ஏற்றம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது, சிறப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது, பொறுப்பு அதிகமாக உள்ளவர்களுக்கு எதிர்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம கோடிட்டு தெரிஞ்சுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதனுடைய ஜனனகால ஜாதகத்திலிருந்து மரண காலத்து வரைக்கும் எதிர்ப்பு அப்படிங்கிறது ஊடுருவியே வரும். உங்கள் கூட இருக்கிற நிழல் கூட இரவில் மறைஞ்சிருது, சூரிய உதயம் போது நிழல் வருது, ஆனால் எதிர்ப்பு அப்படிங்கிறது உறங்கும் போது வந்துகிட்டு இருக்கும், உழைக்கும் போது வந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை உணர வைக்கக்கூடிய அமைப்பு இந்த சிம்ம ராசிக்கு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் ஒரு விஷயம் நடந்துருதே அல்லது நடந்துருச்சே அப்படின்னு கவலைப்படுறதை விட எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது, ஜனன காலமாக இருந்தாலும் சரி, புத்தாண்டு பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி, சனி பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி, வர்றது வந்துதான் ஆகும். அதனால நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு யதார்த்தமான ஒரு இயல்பை நீங்கள் ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருந்ததுன்னு வைங்களே, எந்த ஒரு பெயர்ச்சியாக இருந்தாலும் அந்த பெயர்ச்சியில் கண்டிப்பாக நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியுங்கிற விஷயத்தை உணர்த்தி அதன் மூலமாக வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை விதைக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த புத்தாண்டு இருந்துட்டு இருக்குது. ஒரு மனசாளுடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வருட எண் என்று சொல்லக்கூடிய
இருக்கக்கூடிய விருட்ச எண் ஐந்தா இருந்துட்டு இருக்குது. அந்த ஐந்தாம் எண் ஆதிக்கத்துல புதன் பகவானுடைய அமைப்புல கண்ணியா லக்னத்துல இந்த புத்தாண்டு பிறந்திருக்கிறதுனால நீங்கள் கண்ணியமாக உள்ளவர்களுக்கு, பெண்மையை உண்மையாக மதிச்சவங்களுக்கு, உழைப்பு அப்படிங்கிற விஷயத்துல வந்து உண்மையா இருந்தவர்களுக்கு, வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யற அப்படிங்கறத விட நேரங்காலம் பார்க்காம வேலை செய்யற அத்தனை மனிதர்களும் மிகப்பெரிய உயரத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக, உயர்வான ஆண்டாக இந்த 2021 புத்தாண்டு அமையும். சிம்மமே கர்ஜிக்கும் முன் ஒரு நிமிடம் சிந்தனை செய் உஷார் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, கன்னியா ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம சொல்லக்கூடிய பலன் என்னன்னா, இந்த வருஷம் நமக்கு வரக்கூடிய காலங்கள்ல வந்து உங்களுக்கு தன தானியங்கள் முன்னாடி தடையா இருந்த விஷயங்கள் வந்து அகலுங்கிறதுல சந்தோஷமான விஷயம். ஆனால் ஒரு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சந்தர்ப்பம் வரும் பொழுது, வெகு தூரம் நீங்கள் சென்று குடும்பத்தை பிரிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் வந்தால் அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வம்பு வழக்குகள், உங்களுக்கு ஏதாவது ஒரு கோர்ட் கேஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் விடுபடக்கூடிய நல்ல காலங்கள் உண்டு. இதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உறுதியாக இதில் வந்து திண்ணமாக எடுத்துக்கலாம். ரொம்ப நாளாக வந்து நீங்கள் திருமணங்கள் பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு திருமணம் உறுதியாக நடக்கும். குழந்தை பேர் இல்லாத எத்தனையோ பேர் இன்றைக்கி மருத்துவ சம்பந்தமாக போயிட்டுருக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை சம்பந்தமான விஷயங்களும், அதே மாதிரி படிப்பில் ரொம்ப கவனக்குறைவாக இருந்த குழந்தைங்க, அதே மாதிரி வெளிநாடுக்கு நான் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த குழந்தைகள், ஒரு மந்த நிலையில் இருந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் மாறும். இப்போ மாறும்பொழுது இதில் என்னெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டிய விஷயங்கள்னா, ஒரு 18 to 20-22 இயர்ஸில் இருக்க குழந்தைங்கள்லாம் வந்து வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறது, இருட்டு நேரங்களில் கவனக்குறைவாக இருந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனக்குறைவோடு இருக்கிறவங்களுக்கு வந்து சில ஹாஸ்பிட்டலுக்கு சேரக்கூடிய யோகங்களும் உண்டு. இது யோகம்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஜாதகத்தில் அப்படி தான் சொல்லப்படுது. அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களில் கவனக்குறைவாக இல்லாமல் இருக்கிறது. ஒரு வீசாவே கிடச்சா அதை கவனக்குறைவு இல்லாமல், அதில் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்குங்கிறத பார்த்துக்கிறது கவனக்குறைவு இல்லாமல் இருந்துக்கிறது. அதே போல் உங்களுக்கு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்றதுக்காக அடுத்தவங்களுக்கு போய் ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் உங்களுக்கு பிரச்சனைகள் உறுதியாக வரும். அதே மாதிரி யாரையாவது எதிர்க்கணும்னு முடிவு பண்ணால் நேருக்கு நேராக எதிர்க்கிறது நல்லது. ஒரு மூணாவது மனிதருக்கு பின்னாடி இருந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணும் பொழுது, உங்கள் ராகு கேது சஞ்சாரங்கள் படி பார்க்கும் பொழுது சில நேரங்களில் ஒரு சில குழப்பங்கள் உங்களுக்கு வரும். மொத்தத்தில் வந்து பெரியவர்களாக இருக்கிறவங்க, அதாவது ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடி இருந்த காலங்களில் நீங்கள் புண்ணிய பலன்கள் செய்திருந்தால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு அது வந்து நீங்கள் கண் முன்னாடி பார்ப்பீர்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இல்லை நீங்கள் தீய விஷயங்கள் செஞ்சுருந்தீங்க, நமக்கு தெரியாமல் செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக நவகிரக அரசர்களே உண்மையானவர்கள். ஆனால் அதுக்கு மீறி நவகிரக அரசர்களுக்கே சக்தி கொடுக்கக்கூடிய இடத்துல சுவாமி இருக்கிறதுனால நீங்கள் விடாமல் காலபைரவரை வழிபடுறது, உங்கள் கர்மாக்கள்னால் பித்ருக்களுக்கு உள்ள விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது, வாய்ப்புகள் இருக்கவங்க பட்டீஸ்வரம் துர்கை அம்மனை போய் வழிபடுறது, அதே போல் விநாயகரை வழிபட்டுட்டே வர்றது, குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுறது, கோளறு பதிகம் படிச்சுட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும். இறுதியாக ஜனனகால ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடரிடம் போய் அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுக்கிறது நல்ல மாற்றங்களை கன்னிராசி அன்பர்களுக்கு கொடுக்கும். கன்னியா ராசி கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, துலாம் ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? துலாம் ராசி தராசுக்கோள் ராசி, எதையுமே எடை போட்ட வண்ணம் இருக்கக்கூடிய ராசி தான், இல்லை என்று மறுக்கவில்லை. அதாவது மேஷம் ரிஷப ராசியாகட்டும், அதற்கடுத்து கடகமாகட்டும், கடகு மிதுனம், மிதுன கடகு, கடகத்துக்கு அடுத்து சிம்மம், 12 ராசியும் சரி நல்ல ராசிகளே, 12 லக்னத்தில் பிறந்தவர்களும் நல்ல லக்னங்களே. ஆனா வாழ்க்கை நல்லா இல்லை. அதே போன்று 12 ராசியில் பிறந்தவர்களுக்கும் தீமையே, 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் தீமையே. அங்கே எழுதப்பட்டாச்சம்மா, இங்கே உட்கார்ந்து 5 ஜோதிடர்கள் மேஷராசிக்கும் ரிஷபராசிக்கும் மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் அதற்கடுத்து சிம்மத்திற்கும் கன்னிக்கும் துலாக்கும் 12 லக்னத்திற்கு வாய்கடியே நாம் பேசலாம். எழுதி ஃபிக்ஸ் பண்ணி ரப்பர் ஸ்டாம்பு குத்தி பிறந்த ஜாதகருக்கு இங்கே வந்து இந்த ராசிக்கு நல்லா இருக்கும் அந்த ராசிக்கு நல்லா இருக்குன்னா, ஏய்யா குரு பெயர்ச்சி மாறிச்சுங்க, சனி பெயர்ச்சி மாறிச்சுங்க, ராகு மாறிச்சுன்னா எது மாறியே என் வாழ்க்கையில மாற்றம் வல்லிங்க, கஷ்டம் கஷ்டத்திலேயே ஓடுதுங்க என் வண்டிங்க, என்னங்க 7.5 வருஷம்னா எனக்கு வயசு கிட்டத்தட்ட 50-60 ஆயிடுச்சு, பிறந்த நாள் முதல்ல இன்னைக்கும் சோத்துக்கு லாட்ரி அடிக்கிறனுங்க. ஆனா என் முன்னாடி அயோக்கியத்தனம் பண்றவன்,
கபடதாரிகள், சூட்சமதாரிகள், கொள்ளையடிக்கிறா, மாற்றான் மனைவியை கவர்றா, லாட்ரி சீட்டு, குதிரைப்பந்தயம், அதில் இதில் எப்படி எப்படிலாம் சம்பாதிக்கிறானுங்க, பொய் பேசியெல்லாம் சம்பாதிக்கிறானுங்க. ஆனால் என் வாழ்க்கையில் நான் ஈயரும்புக்கு கூட துரோகம் பண்ணலீங்க, என் வாழ்க்கை பாலைவனமாகவே இருக்குதுங்க. சோலைவனங்கிறது கண்ணுக்கு கூட தெரியலன்னா அது பிறக்கும் பொழுது எழுதியாச்சம்மா. ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு தசாபுத்திகளோடு அம்சத்தோட கோள்கள் சிறப்பாக கோலோச்சி நின்றால் எல்லா ராசிக்கும் நல்லாத்தம்மா இருக்கு. நீங்கள் சொன்னீங்களே எல்லாரும் நல்லா இல்லையான்னு, அதுதான் உண்மை. கஷ்டப்படுறவன் என்னுடைய அகராதியில் கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருப்பான். நன்மை அடையக்கூடிய பிறந்தவன் ஜாதகத்தில் நன்மை அடைந்து கொண்டே தான் இருக்கிறான். பஞ்சமகா பாதகத்தை செய்கிறான், அவன் நன்றாக இருப்பான்னா அவன் போன பிரிவில் வாங்கி வந்துட்டான் அந்த டெபாசிட்டை. நீ இந்த இதில் வந்து அரிகரை சிவசிவா சங்கரான்னு சொல்லிட்டு கோயிலில் போய் மண்டி தருகி உருகி ராசிக்கல் மோதிரம் போறனாலயோ பேரையோ ஊரையோ மாதிச்சு வச்சு அதிர்ஷ்ட கல் போறனாலும் ஜெயிக்கவே முடியாது. அப்போ கோவிலுக்கு போய் பரிகாரம் செஞ்சு பிரார்த்தனை செஞ்சாலும் பலிக்காதுன்னு சொல்றீங்களா? என்ன பண்ணினாலும் இங்க எழுதிட்டாமா, அங்க போய் பரிகாரம் பண்ணி ஜெயிக்கணும்ன்றதும் இங்க எழுதி வச்சிருக்கிறான். எழுதினதே அவன் தானே சார், அவனால மாற்ற முடியாதா? எழுதப்பட்ட விதியே அவனே கை கட்டிதான் உட்காரன. கிரகத்துக்கு முன்னால் மண்டியிட்டு தருகி உருகி இறைவனாக இருந்தால் மண்டியிட வேண்டும். அவன் எழுதப்பட்ட ரூல் அவனே எழுதிட்டு அவங்ககிட்ட போய் ஐயா என்ன மன்னிச்சிருங்க சிவசிவா சங்கரானா விட்டுருவானம்மா. அதுதானம்மா பிறக்கும் பொழுது 27 நட்சத்திரங்கள் வாயிலாகத்தான் தசாபுத்தியினுடைய அடித்தளத்தில் நாம் பிறக்கிறோம். அப்போ துலா ராசிக்காரர்களுக்கு சரி 7.5 முடிஞ்சு போச்சுங்க. போன இதில் வந்து முயற்சி 3 இடத்துலேருந்து துலா ராசியனும் முடிஞ்சு எத்தனை பேர் உயர்ந்துட்டான்னு நினைக்கிறீங்க? 2.5 இருந்தது இல்லையா அந்த சனி வாய்கடியே நம்ம பேசுகிறோம் 26 பயிற்சின்னு. என்னையா 7.5 முடிஞ்சும் 7.5 இருக்குதுன்னு எத்தனை பேர் கேட்குறான். இந்த குரு பயிற்சி 4 இடத்துல வந்து பயிற்சி கஷ்டங்கிறான். எனக்கு கஷ்டமாகவே இருக்கான். ஆனால் உயர்றவன் உயர்ந்துக்கிட்டே இருப்பாம்மா. அதாம்மா ஒரு ஜனன ஜாதகத்தில் 3 இடம் அம்சமாக உக்காந்துருந்து லக்னத்துக்கு கிரகங்கள் கோலோச்சி பிறக்கும் பொழுது இந்த பயிற்சியெல்லாம் யாருக்கு தெரியுமா பிறக்குது? நேற்று பிறந்தவனுக்கும் முந்தானத்து பிறந்தவனுக்கும் பாட்டன் பூட்டனுக்கு அல்ல, புதியதாக உயிர்கள் பிறப்பு எடுப்பதற்காகத்தான் இந்த ராகு குரு பயிற்சி சனி பயிற்சி. வருடாந்திர கிரகங்கள் 2.5 சனி மாறுறா, ராகு 1.5 மாறுறா, இந்த கேது மாறுறாரு, அதைத்தான் நம்ம பேசுகிறோமே. அந்த சிம்பிளாக 2.5 நாளுக்கு ஓடுபாதையில் சந்திரன் ஓடுறாரு, அது யாராவது நம்ம பார்ப்போமா? காரணம் 1.5 ஒருக்கா செவ்வாய் மாறுறாரு, 1 ஒருக்கா புதன் மாறுறாரு, 1 ஒருக்கா சுக்கரன். ஏன்னா வருடாந்திர சிட்டிங் கோல்னால நம்ம உட்காந்து சிட்டிங் போட்டு உட்காந்து இன்னைக்கு பேசுறோம். அடிக்கடி வந்தா விருந்தாளிக்கே வந்து மதிப்பு கிடையாது, மதிப்பு இல்லைன்ற மாதிரி. அப்போ துலா ராசி அன்பர்களுக்கு 4 இடத்தில் ஆட்சி பீடத்தில் சனி வருகிறார். சுகஸ்தானத்திற்கு பஞ்சமாதிபதி, சுகாதிபதி, கேந்திரத்துக்கு அதிபதி 4 இடத்தில் வரவேற்கத்தக்க சூழல் தான். எடை போட்டு வண்ணம் இருப்பவர்களுக்கு அது சிறப்பு தான். சுப நிகழ்ச்சிகள், மங்களகரமான காரியங்கள் நடக்கும். வீடு, நிலம், புலங்கள் வாங்கக்கூடிய அம்சங்கள் எத்தனை கொடுத்தாலும் ஜனன ஜாதகத்தில் சிறப்பான உயர்வான அம்சம் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இருந்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் இதே சங்கமம் தான். சரிங்கய்யா, இப்போ மகேஷ் சார் நீங்க சொல்லுங்க. இப்ப ஐயா சொன்னாரு ஜனனகால ஜாதகம் தான் பேசும், இந்த அப்பப்போ வர இந்த பயிற்சி எல்லாம் வந்து சும்மா இலையில் பரிமாறப்பட்ட ஊறுகாய் தான், அதெல்லாம் ஒப்புக்குதான் அப்படின்னு சொல்றாரு. ஜாதகம் தான் பேசுமா இல்ல கோள்கள் பேசுமா? எந்த பயிற்சி எல்லாம் நாங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நீங்க சொல்லுங்க. கீழே விழுந்தோம்னா முதல்ல கிரக பேரவா சொல்லுவோம், அம்மா அப்பான்னு சொல்லுவோம், கடைசியில இறைவனை தான் சொல்லுவோம். எல்லாரும் இறைவனை தான் சொல்றோம். இன்னைக்கு கிரகங்கள் பத்தி தெரியாதவங்க கூட இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் கேட்கறது யூஎஸ்ல யூகேல அஸ்ட்ராலஜியை பற்றி நிறைய தெரிய போகிறதான்னு. பெருசாக தெரிய போகிறதில்ல, கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணுறது பெருசாக தெரிய போகிறதில்ல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கடவுளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரம் வேதாந்தத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குமா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அடிப்படை அறிவு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து அடிப்படை அறிவு, அதாவது ஸ்ரீ வித்யா, அதாவது வித்யா பாடம்னு ஒன்று இருக்குது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். வித்யா பாடம்ங்கிற ஒரு பாடங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அடிப்படை அறிவு. இதுக்கு மேலே யார் உன்னதமான அறிவு அப்படின்னு கேட்டுட்டேன்னா, ஆரம்பிக்கும் போதே சரஸ்வதி நமஸ்துபியம் வரத ஏகாம ரூபிணி வித்யா ஆரம்பம் கரிஷ்யாமி சித்தியத் பௌதமே சத, பகவானே இந்த பாடத்தை நான் ஒழுங்காக படிக்கணும், எனக்கு அந்த அனுகிரகத்தை நீ கொடு அப்படின்னு சொல்கிறான். மனுஷனாக பிறந்தோம் அப்படின்னு சொன்னால் 9 இடத்துல 9 கிரகங்கள் அண்ணா சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய பாவங்கள் தான் இருக்குது. ஆனால் இதற்கெல்லாம் மேலாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, பஸ்ஸில் எல்லோரும் அடிபட்டிருப்பா,
பத்து பேர் அடிபடாமல் இருப்பான். அடிபட்டிருந்தா எல்லாத்துக்கும் ஒரே கிரகங்கள் தானே வேலை செஞ்சிருக்கணும். ஆக்சிடென்ட் ஒரு கிரகம் தானே. அத்தனை பேரும் இறக்க வேண்டும் என்பது திண்ணம் இருந்தால் மட்டும்தான் அவன் இறக்குறான். அந்த பஸ்ல ஏமா நான் ஒண்ணு கேக்குறேன், பிரயாணிக்கணும் அப்போ ஒருத்தர் திருமணமாகட்டும் மற்ற எதுவாக இருந்தாலும் ஏன் நீ போய் அதில் விழுவுற? எத்தனையோ பேர் விழுவாதவன் இத்தனை பேர் நல்லா இருக்கிறான், நீ ஏன் அந்த ஃப்ளைட்டில் ஏறணும்? நீ ஏன் 363 பேரும் போய் இறக்கணுன்றது அத்தனை பேர்களுக்கும் ஆயுள் குறைவு இருந்தால் மட்டும்தான். அதில் 1970 ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல வால் பிரயாயத்தில் போய் யூரின் போகும்போது பாஸ் பண்ணும் பொழுது அவர் மட்டும் வெடிச்சு பேஸ்ட் ஆகி தரையில் இதில் கடலில் விழுந்து அவர் தப்பிச்சிருக்கிறாரே, அந்த உயிர் தப்பிக்க வேண்டும் அங்கேயே எழுதப்பட்டிருக்கு. அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா இறைவன் தான் காப்பாத்தினார். நான் சொல்றது என்ன, கிரகங்கள் காப்பாத்துச்சு, சனி காப்பாத்துச்சு, ராகு காப்பாத்துச்சுன்னு யாராவது சொல்ல போறாளா? கிடையவே கிடையாதுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேர் என்ன, காலையில எந்திரிச்சு சுவாமியை நமஸ்காரம் பண்ணுவேன், வீட்டுக்கு பத்தல கோபுரம் இருந்ததுன்னா கோபுரத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவோம். நீங்க எல்லா ஆலயங்கள்லயும் நீங்க பார்த்துருப்பேன், மூலஸ்தானம் இந்த கிரகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம சித்தர்கள் ரிஷிகள் ஞானிகள் இவர்கள் அத்தனையும் போகர் வந்து சனீஸ்வரரையா உருவாக்கி வச்சார் கிடையாது. போகர் வந்து யாரை உருவாக்கி வச்சார், பழனி ஆண்டவனை உருவாக்கி வச்சார், உண்டா இல்லையா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, அங்க வந்து சொக்கநாதரை கொண்டு வந்து வச்சிருக்கார், மீனாட்சியை கொண்டு வச்சிருக்கார், அங்க வந்து சுக்கர பகவானியை கொண்டு வந்து வச்சிருக்கார், இல்ல குரு பகவானியா கொண்டு வந்து வச்சிருக்கார் கிடையாது. என்னடா அது, நீங்க ஜோசியரா இருந்துட்டு இதை சொல்றீங்களே சார், ஜோதிடத்துக்கு மேல வேதாந்தம் இருக்க, வேதம் இருக்க, ஆகம இருக்க, நவ கிரகங்களை பிரதிஷ்ட பண்றது கூட அதிதேவதா பிரத்ததி தேவதா சகிதாயன்வா. அண்ணா கரெக்டா தெரியும் அது, அதிதேவதா பிரத்ததி தேவதா சகிதாய பகவந்தம். யாரு, ராகு கிரகத்துக்கு துர்கா அதிபதிங்கிறான், ராகு கிரகத்துக்கு காளி அதிபதிங்கிறான். அதிதேவதா பிரத்ததி தேவதா சகிதாய சனீஸ்வரருக்கு யாரு, மகாவிஷ்ணுவ போய் சொல்ற, ஆகப்பட்ட சனீஸ்வரர் தான் விநாயக பெருமானை பிடிக்க முடிஞ்சுதா? பிடிக்க முடியலையே. அப்போ இதுல என்ன சொல்றது அப்படிங்கறது தெரிஞ்சுட்டா, எல்லாத்துக்கும் மேல இறைவன் இருக்கிறான். அந்த இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணினோம்னா நிச்சயமாக அது காப்பாற்றப்படுகிறதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நீங்க பிரசவம் பார்க்கறதுக்கு பெண்கள் போறதை நீங்க பார்த்துருப்பேன், கடைசியில முடிஞ்சதுக்கு அப்புறம் பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, ராகு தான் உங்களை காப்பாற்ற போறாருன்னு சொல்லுவாரா டாக்டர், கேது தாங்க உங்களை காப்பாற்ற போறாருன்னு சொல்லுவாரா? அவர் அஸ்ட்ராலஜி வச்சிருப்பார், அவர் ஜாதகம் வச்சிருப்பார், யாரு காப்பாத்துறான்னு சொல்லுவார்? இறைவன் காப்பாத்தினாங்கிற விஷயத்தை அவர் சொல்லுவாரா? சரி, அந்த இறைவன் காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படின்னாக்க, அப்புறம் ஏன் எல்லாரும் மனசுலயும் சனி பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சிக்கெல்லாம் வந்து இவ்வளவு பயம் இருக்கு சார்? இதைத்தான் சொன்னேன், ராகு பயிற்சி சனி பயிற்சிக்கு உங்களுக்கு நாளைக்கு சனி பயிற்சி இருக்குன்னா எங்க போவேல் நீங்க, அதுக்கு தீர்வுக்கு எங்க போவேல்? திருநள்ளாறு போவேன். கோயிலுக்கு தானே போறேன். ஆமா, ஏன், அங்கதானே சனி பகவான் இருக்காரு? நல்லா கேட்டுக்கோங்க, திருநள்ளார்ல சனி பகவான் இருக்காரு. சனி பகவான் இருக்காரா, திருநள்ளார் கோயில்ல சனி பகவான் இருக்காரா? திருநள்ளாறு கோவில்ல சனி பகவான். அப்ப கோயில் அப்படிங்கறதுல யாரு மூலஸ்தானம்? தர்பாரணேஸ்வரர். தர்பாரணேஸ்வரர் யாரு, யாரு? சிவன். சிவன். அப்போ இதுக்கு மேல யார் இருக்கா? அப்ப நம்ம கதை சொல்லுவோம், சிவன் சன்னிதி மட்டும் இருந்திருக்கலாமே. அதத்தான் சொல்ற, இந்த வேதாந்தத்தில் ரொம்ப அழகான விஷயத்தை சொல்லப்படுறது. நீங்கள் கார் ஓட்டுறது நம்ம ஓட்டுறது இல்லை, நமக்கு காருக்குன்னு ஒரு டிரைவர் வச்சுருப்போம். நீங்கள் பார்த்துருப்பேன், வீடு நம்ம சென்னையில் முக்காவாசி வீட்டில் ஃப்ளாட்டில் இருந்துருப்போம், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் காலையிலேருந்து நான் தான் எல்லாம் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கிறலா, இல்லை அதுக்குன்னு ஆள் வச்சுருக்கலா? கிடையாது. மளிகை கடைக்குன்னு ஆள் இருக்குது உள்ள இல்லையா? அப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் ஆள் வச்சுருக்கிற மாதிரி கிரகங்கள் நீங்கள் ஒரே பாட்டில் எல்லாமே வந்துடுத்துமா. சம்ஸ்கிருதத்தில் சொன்னோம், ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமஹ. இது மந்திரத்தில் நவக்கிரக மந்திரத்தில் சொல்லுவோம். தமிழில் அதே விஷயத்தை சொல்லும்போது, வேயுறு தோழிபண்கண் விடமுண்ட கண்ணன் மிக நல்ல வீணை தடவி. யார்? மாசரு. திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து, அந்த கங்கை முடிமேல் அணிந்து யார், அந்த ஜடாமுடிநாதர் யார் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான். முடிமேல் அணிந்து என் உழமேல் புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி
பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக வேணும் சொல்றார். இந்த நாள் நன்னா இருக்கணும்னா பரமேஸ்வரா நீ தான் அனுகிரகம் பண்ணும். நாள் என் செய்யும் கோல் தான் என் செய்யும் என நாடி வரும் பக்தர்கள் மார்க்கண்டேயனுக்கு அங்க கொடுத்தாச்சு, குறிச்சாச்சு தேதி. யம தர்மராஜா வந்து நின்று இருக்கார், யார் காப்பாத்தினார்? பரமேஸ்வரர் தான் காப்பாத்துறார். நீ போய் சனியில் அகப்பட்டுட்டியேன்னு சொல்லும் பொழுது, அந்த சிவனை சொல்லும் பொழுது, திருவிளையாடலப்பா மக்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும், நீ நல்லது செஞ்சா அவன் நல்லது செய்வான்னு சொல்லுவார். ஆக இறைவன் தான் எல்லாம் அப்படிங்கிறது வித்தையில கொடுக்கப்பட்ட அற்புதமான விஷயம்தான். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவ அனுகிரக காரகன்னு யாருக்கு சொல்ற தெரியுமா? முருகப்பெருமானுக்கு சொல்றார். சிருஷ்டியும் அவரே ஸ்திதியும் அவரே. சரிங்க சார், இவ்வளவு திண்ணமா நீங்க வந்து இறைவன் தான் எல்லாத்துக்கும் மேல அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னாக்கா அதை நாங்களும் நம்புறோம். ஆனா அப்படி இருக்கிற பட்சத்துல ஏன் எல்லாரும் ஜாதக நோட்டை ஜாதக கட்டை எடுத்துக்கிட்டு லோலோ லோலோன்னு திண்டாடுறாங்க? அந்த லோலோன்னு திண்டாடக்கூடிய ஜாதகத்துல முதல் வரி என்ன போட்டிருக்கும் தெரியுமோ? பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கும். அது அவங்கவுங்க நம்பிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் தானே. திறந்து பார்த்திருக்கேன், பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கும். அடுத்தது ஜனனி ஜென்ம சௌக்கியானம் பதவி பூரிய புண்ணியானம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகை. யார் ஜென்ம பத்திரிகை? இவங்களுடைய ஜென்ம பத்திரிக்கை. யாருடைய அனுகிரகத்தில் அது எழுதியிருக்கு தெரியுமோ? நம்ம விதி எழுதணும், உங்களுக்கு விதி எழுதப்பட்டிருக்கு, உங்களுக்கு சனி எழுதப்பட்டிருக்கு. யார் எழுதணும்? சிருஷ்டிக்கு யாரு? பிரம்மா. யார் சார் எழுதணும்? நீங்க சொல்லுங்க சார். பிறக்கும் பொழுது பாருங்கள், இறைவன் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எந்த அணுவும் அசையாது, அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் வழி இல்லை. கிரகத்தினுடைய வாயிலாக கட்டளை எடுத்து இவனவனுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது எழுதப்பட்டதனுடைய ரூல். அதான் ஆத்திகவாதி ஒருவன் நாத்திக ஆத்திகவாதி ஒருவன் மற்றொருவன் நாத்திகவாதி. அப்போ ஆத்திகன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா இறைவன் அரிஹரி சிவசிவா சங்கரா சங்கரா அவன் கோயிலுக்கு போய்கொண்டே இருப்பான். அவன் புயல் அடித்தாலும் வெயில் அடித்தாலும் மழை பெய்ந்தாலும் தென்றல் போன்று வீசினாலும் அவனுக்கு தேவை அரிஹரி சிவசிவ சங்கராதான் இல்லை என்று மறுக்கவில்லை. அந்த ஆத்திக நாத்திகவாதி என்று சொன்னால் அவன் கடவுள் இருக்குதுன்னா அவனுக்கு நடந்தா கடவுள் இருக்கும்பா, நடக்கலன்னா கடவுள் இல்லம்பா. என்னடா இவனை போய் வணங்குனா ஒண்ணுமே செய்யலையேம்பா, அவனுக்கு நடந்தா சாதகமாக எடுத்துக்கும். அவன் தான் ஆத்திக நாத்திகன். கடவுள் இல்லை என்று பறைசாற்றுபவன் நாத்திகன். அவன் என்னதான் சொன்னாலும் கடவுள் இல்லை என்று மறுப்பாளன். இந்த மூன்று மனிதர்கள் தான் கடந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லும் பொழுது இதுதான். மகேசையர் இவ்வளவு பெரிய சமஸ்கிருதம் ஸ்லோகங்கள் பாராயணமாக சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய ஜாதகத்தில் கேதுனுடைய அம்சமும் செவ்வாயுடைய அனுகிரகம் இல்லாமல் சமஸ்கிருத கிரந்தை மொழிக்கு சொந்தக்காரன் பிறக்க முடியாது. அப்ப இஸ்லாமியர் ஒருவன் வந்துடுறா என்னை ஜாதகம் பார்க்க வருவான், உனக்கு கந்த சஷ்டிக்கு அவசியம் என்பது தலையில் பாடம் சொல்லியான்னு கேட்கிறேன். இந்த லக்னத்துக்கு அவர் கந்த சஷ்டி சவசத்தை ஏன் பாடுகிறான்? அவர் பிறந்தது இஸ்லாமியருடைய வயிற்றில். அப்போ நாம் என்னதான் நம்ம சொன்னாலும் பிறக்கும் பொழுது இவனவனுக்கென்று ஊழ்வினை என்பது உருத்து வந்து ஊட்டுவதைப் போல எழுதி அடித்து முடித்து விட்டார். அப்போ என்னதான் கோயிலுக்கு போனால் நல்ல மாற்றங்கள் நிகழ வேண்டும் அல்லவா இல்லையா? ஏன் எல்லோருக்கும் மாற்றங்கள் நிகழுவதில்லை? அதுவும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. முடித்து விடுகிறேன் மகேஷ் ஐயா. ஐயா சொன்ன காரணம் என்ன? கோயிலுக்கு போறோம், ஆக்சிடென்ட் நடக்குது. ஏன் நடக்குது? எதனால நடக்குது ஆக்சிடென்ட்? அவன் ஜாதகத்தில் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றான், பழனி கோயிலுக்கு போயிட்டு வர்றான், திண்டுக்கல் ஓரத்தில் ஒரு குடும்பமே ஸ்பாட் அவுட். ஏன் அந்த குடும்பத்தை முருகன் தூக்கி நிறுத்தியிருக்கலாம்ல? ஏன் நிறுத்த முடியவில்லை? முருகனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் அவனுடைய கட்டத்தில் செவ்வாயுடைய அனுகிரகம் பெற்றிருந்தால் அவன் முருகன் கோயிலுக்கு போனாலும் நல்லா இருப்பான், போகலன்னாலும் நல்லா இருப்பான். அவனுடைய முருகன் கோயிலில் தான் முருகன் இல்லை, வீட்டு முன்னாடியே காட்சியளிப்பான். அதே போன்று சிவனுடைய அருள் பெற்றிருந்தால் சூரியனை நமஸ்காரம் பண்ணி இல்லை, அவனுடைய இயற்கையாக இவ்வளவு பெரிய ஆஜோன பாகவமாக உட்கார்ந்திருக்கிறோமே, அவருடைய ஜாதகத்தில் ஜொலிக்கிறோமே, உலகமெல்லாம் பிரசித்தி பெற்ற புகழுக்குரிய ஜோதிடராக இருக்கிறோமே, அதற்கு அந்த சூரியனை குரு பார்க்க வேண்டும். சந்திரனை குரு பார்த்தால் அம்பாளுடைய அனுகிரகம் அவன் வாசல் படியில் வந்து நிற்கும். நீ வாசலை ஏந்த வேண்டால். கிரகத்தினுடைய அமைப்புக்கு தெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லாமல் ஒரு மனிதன் பிறப்பதில்லை. அதான் ஜனனே சௌக்கியானாம் குலவர்த்தினி இதையெல்லாம் சொன்னாரு. இதுதான் அப்போ ஊழ்வினை பிறப்பால் எழுதப்பட்ட பாட்டன் மூட்டன் முப்பாட்டன் செய்த நன்மினையும் அடைகிறோம், அவர்கள் சேர்த்து வைத்த சொத்தை அடைகிறோம் அல்லவா.
அதே போன்று தீவினையும் இடையே அது எழுதப்பட்டிருக்கிறது. அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்றால் சந்திரன் அவன் பிறப்பு ஜாதகத்தில் நன்றாக இருக்க வேண்டும். செவ்வாயுடைய அனுகிரகத்தை பெற்று பிறக்க வேண்டும் என்றால் அவன் முருகனுடைய அம்சத்தை பெற்றால் மட்டும்தான் அந்த அம்சம். சூரியனுடைய அம்சத்தை பெற வேண்டும் என்றால், சிவாலுடைய அம்சத்தை பெற வேண்டும் என்றால் சூரியனுடைய அனுகிரகத்தை பிறக்கும் பொழுது தவமாக இருந்து மண்டி தருகி உருகி தெய்வத்தினுடைய பாதத்தில் பூஜித்தவன் தான் இந்த பூ உலகத்தில் சிறப்பாக. கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறான், வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் கஷ்டம். ஏன் அந்த கிரகங்கள் தெய்வங்கள் ஏன் அனுகூலமாக இல்லை? அதுதான் பிறப்பு ஜாதகம். இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு கிரகத்தினுடைய அடைவுளை வந்து உக்காந்துக்கிட்டு நம்ம வாய்களியே எல்லாரும் சனி நல்லா இருக்குமா, குரு நல்லா இருக்குமா, சந்திரன் நல்லா இருக்குமா, சுந்தரன் நல்லா இருக்குமான்னா பிறக்கும் போது வாங்கிட்டு வர்றாம நோட்டை தூக்கிட்டு என் ஆஃபீஸ் வர்றாங்க எத்தனை பேர், சார் எப்போ சார் வழி கிடைக்கும், நான் போகாத கோயில் இல்லையா, ஏறாத இது இல்லையா, எல்லா பூஜை புனஸ்காரம் அத்தனையும் பண்ணிட்டேன், வாழ்க்கையில விடியில்லையா, இன்னும் 6.5 வருஷம் கழிச்சா விடியும். என்ன ஏன் 6.5 வருஷம்னா, இப்படியே காலங்கள் உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கு. இங்கே எழுதியாச்சே, செத்தவங்காதுல சங்கூதனா பொழைச்சுக்குவானம்மா, அவனே செத்து போயிட்டு அவங்காதுல இப்ப ஊன்னு பரிகாரத்தை ஊதியோ எதையும் பண்ணிடலாம், ஜெயிக்க முடியாது. இங்க பரிகாரம் பண்ணனாலும் சரி, தெய்வத்தினுடைய ஒரு உயர்ந்த அங்கத்தை அடைய வேண்டும் என்றாலும் சரி, சிறப்பா பொழைக்கணும்னாலும் பொழைக்கலைனாலும் எல்லாம் அடுகிறதோட பிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டான். பாக்குறவன் நம்மள சரியா பார்த்தாதான் இவங்களே நம்மள டிவியில பாப்பாங்கன்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. பொதுவாக வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது உலகத்துல யாராலும் கொடுக்க முடியாத மனோதிடத்தை கொடுக்கக்கூடியதுதான் ஜோதிடம். அந்த ஜோதிடத்தை நம்ம வந்து கவனமாக பேசணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்துல வந்து பதனமாக எடுத்து சொல்லி, பொதுவாக கிரக பயிற்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா வந்து நம்ம வந்து கையில பொருள் இருந்தா நீங்க நினைச்ச கல்வி படிக்கலாம், ஆனால் கடவுளுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஜோதிடத்தை படிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பணிவோடு எடுத்து சொல்லி, அந்த ஜோதிடமும் வேதாந்தமும் ஆன்மீகமும் விஞ்ஞானத்துக்கு மேலே புரியாத ஒரு மிகப்பெரிய புதிராக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு மீண்டும் பதிவு செஞ்சு, பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் இப்போ கிரக பயிற்சி வந்து உட்காந்து பேசுகிறமே அப்படின்னு கவலைப்பட்டாங்க இல்லையா, பார்க்குற நிறைய பேர் வந்து கவலைப்படுவீங்க இல்லையா, கிரக பயிற்சி அப்படிங்கிறது வந்து வருவதே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷாலையும் முயற்சி செய்ய வைக்கிறதுக்காகத்தான் கிரக பயிற்சி வருதுங்கிற விஷயத்தை யாரும் மறந்துட வேண்டாம். அது 2 நாளைக்கு ஒருக்கா மாறக்கூடிய சந்திரனாக இருந்தாலும் சரி, 40 நாளைக்கு ஒருக்கா மாறக்கூடிய சுக்கரனாக இருந்தாலும் சரி, அதாவது 12 மாதங்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய குரு பகவானாக இருந்தாலும் சரி, 18 மாதங்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய ராகு கேது பகவானாக இருந்தாலும் சரி, 30 மாதங்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய சனி பகவானாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல சனி பகவானை பற்றி நம்ம சொல்கிறோம். ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுடைய கரு உருவாகும் பொழுதே உங்களுக்கு இந்த வயசில் இன்ன பலன் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு கடவுள். அது எழுதி வச்சது கடவுள் தான். அப்போது அன்று எழுதியவன் அடித்து அழித்து எழுத மாட்டார் அப்படிங்கிறது பொதுவான விதி தான். ஆனால் அன்று எழுதிய அந்த விதியை அழிச்சு எழுதக்கூடிய தகுதி நவகிரகங்களில் சனி பகவானுக்கு இருக்குதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் அடிச்சு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த மனுஷனாக இருந்தாலும் உன்னுடைய ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்தால் சுக்கரன் நல்லது பண்ணுவார், செவ்வாய் நல்லா இருந்தால் செவ்வாய் நல்லது பண்ணுவார், குரு நல்லா இருந்தால் குரு நல்லது பண்ணுவார். அது நீ வந்து சாமி கும்பிட்டாலும் கும்பிட்டா விட்டாலும் கண்டிப்பாக நல்லா இருந்துட்டு இருக்க முடியும் நல்லா இருந்தார் அப்படின்னா. ஆனால் சனி பகவான் மட்டும், அதாவது 30 வருஷத்துக்கு ஒரு முறை எட்டி பார்க்கக்கூடிய சனி பகவான், நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான், அதாவது நல்ல காலம் வரும்பொழுது, நல்ல சம்பாத்தியம் வரும்பொழுது, நல்ல செல்வம் சேரும் பொழுது, நல்ல அதிகார பலம் இருக்கும் பொழுது, நல்ல ஆள் பலம் இருக்கும் பொழுது, நல்ல படைப்பலம் இருக்கும் பொழுது, நல்ல அரசியல் பலம் இருக்கும் பொழுது நீங்கள் நல்லவராக இருக்கிறீங்களான்னு பார்க்குறதான் சனி பகவான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்னதான் விதி இருக்கட்டும், அந்த விதியை கதியாகவும் மதியாகவும் செல்வ நிதியாகவும் மாற்றக்கூடிய தகுதி சனி பகவானுக்கு மட்டுமே உண்டான மிகப்பெரிய அமைப்புங்கிற விஷயத்தை யாருமே மறந்துட வேண்டாங்க. நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம், நான் தான் பெருசுன்னு பேசக்கூடிய தகுதி கிடையாது, நமக்கு மேலே இன்னும் பெரியவங்க இருந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் இருந்துட்டு இருப்பாங்க, அவங்க மூலமாக நமக்கு ஒரு இடைஞ்சல் வருது, எதிர்ப்பு வருது, பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம ஒரு அர்ஜனையால் தீர்க்க முடியாமல் இருக்கும், சாமியை காப்பாற்ற முடியாமல் இருக்கும், அதுக்காக சாமி நம்மளை காப்பாற்றலையும் சொல்ல முடியாது. எந்த வயசில் அந்த பிரச்சனையை தீர்க்கணுமோ, எந்த வயசில் பிரச்சனை பண்ணக்கூடிய அந்த மனுஷாலுக்கு முன்னாடி நீ கர்ஜனையோட வளம் வர முடியுமோ, அதை வாழ்க்கையில் தரக்கூடிய அமைப்பு தான் நவ கிரகத்திற்கும் நீங்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வத்திற்கும் இருந்துட்டு இருக்குது. யாராக இருந்தாலும் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, எந்த வயசுல அந்த பிரச்சனை தீரணுமோ அப்படின்னு, அப்ப எந்த வயசுல தீரணுமோ அந்த அந்த வயசுல தீந்துரும் இல்லையா, அப்புறம் நான் எதுக்கு தேவையில்லாம போய் சாமியை வழிபடு, அந்த தீருவதற்கான தீருவதற்கு உங்களுக்கு தெரியணும் இல்லையா. ஒரு அதாவது நிறைய பேர் பாருங்க, சின்ன கஷ்டம் வந்திருக்கும், சின்ன ஒரு கடன் பிரச்சனை இருக்கும், அதாவது 500 ரூபா கடனுக்காக தன்னுடைய உயிரை மாற்றிக்கிட்ட நிறைய பேர் பேப்பரில் பார்த்துருப்போம் கடந்த காலங்களில் செய்தித்தாளில், 50 லட்சம் கடன், ஏன் 5000 கோடி கடன் இருக்கும், உயரம் ஆக்காமல் தைரியமாக வளம் பெறுவாங்க. அப்போ அந்த தைரியம் இல்லாதவனுக்கு தைரியம், திடம் இல்லாதவனுக்கு திடம் தரக்கூடிய அமைப்பு தான் ஜோ திடம் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு சின்ன கஷ்டம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இனிமேல் வாழ்க்கையில் பிழைக்க முடியாது, நம்மளே நிறைய பேசும் பாருங்க, நம்ம சொந்த பந்தங்கள் பேசுவாங்க, அதாவது ஒருவருக்கு வந்து எதிர்ப்பு அப்படின்னாலே சொந்த பந்தம் பங்காளியே நிறைய வந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்து நல்லா வந்துட்டீங்கன்னு வைங்களேன், எனக்கு தெரியும் சின்ன வயசுலேயே தெரியும் அந்த பையனுக்கு அறிவு இருக்குது, விகரம் இருக்குது, திறமையாக இருந்தது வந்துட்டார் அப்படிம்பாங்க. நீங்கள் கெட்டு போயிட்டீங்க அப்படின்னா எனக்கு அவன் 5
வயசுலேயே தெரியும் இவனுங்க பிழைக்க போறான் முடியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லோருமே உங்களை வந்து கைவிடும் பொழுது ஆன்மீகம் உங்களை கைவிடாது. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆறுதல் சொல்லணும் இல்லையா, அந்த ஆறுதல் சொல்லி ஆன்மீகம் சொல்லக்கூடிய ஆறுதல் என்னைக்குமே பொய்யாகிறதில்ல, மெய்யாச்சு அப்படிங்கிறதுக்கு எனக்கு 1008 உதாரணம் இருக்குது. உலக நாடுகளுக்கு அதிகபட்ச பயணம் செஞ்சு வச்சக்கூடிய பாக்கியம் எனக்கு இருக்கிறதுனால நான் உறுதியாகவும் உண்மையாகவும் சொல்ல முடியும். அதனால வந்து எவ்வளவு வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பிச்சைக்காரிலிருந்து மிகப்பெரிய பிரதமர் வரைக்கும் ஜாதகம் பார்த்துருக்கேன், அத்தனை பேருமே இழந்து நின்று வணக்கம் போட்டாங்கிறக்காக நான் பெரியாள் சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் அந்த ஜாதகத்தில் அவங்களுக்கு கூடிய விதியை வந்து சொல்லக்கூடிய தகுதி மட்டும்தான் எனக்கு இருந்துட்டு இருக்குது. நான் ஜோதிடன், நான் சாமி கும்பிட்டா நல்லா வந்துடலாம், எனக்கு ஜாதகம் நல்லா இருக்குது, ஏன்னா வந்து எனக்கு ஒரு அனுகிரகம் இருக்கு யோகவான் அப்படிங்கிறக்காக நான் அந்த பிரதமராக உட்கார முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கதோ அந்த விதி நடந்துட்டு இருக்கிறது உண்மை. ஆனால் அந்த விதி நீ வந்து மருத்துவராக இருந்தால் அல்லது ஒரு கல்வியாளராக இருந்தால் இந்த வயசில் இந்த விதியை செஞ்சுட்டு இருக்கலாங்கிற பொதுவான விதி இருந்துட்டு இருந்தால் கூட உன்னுடைய ஜாதகத்தில் வந்து நீச்சமான மோசமான திசை நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தோல்வியாச்சு அப்படின்னா எந்த நேரத்தில் இதை செய்யலாம், இந்த வருஷம் செஞ்சோம் இது நல்லா வரல, அப்போ இந்த வருஷம் செய்யலாமா அப்படிங்கிற முயற்சியை பார்த்துக்கிறது தான் இந்த கிரக பயிற்சி. அப்போ நம்ம கடந்த காலங்களில் முயற்சி எடுத்தோம் நமக்கு சரியாக வராமல் இருந்தது, இப்போ அதே முயற்சியை தொடர்ந்து செய்யலாமா அப்படிங்கிற பார்த்துக்கிறது தான் ஜாதகம். அதாவது 7.5 சனி வந்தால் எல்லாத்துக்குமே கெட்டது நினைக்க வேண்டாம், 8.5 சனி வந்தால் எல்லாருக்கும் ஆபத்து நினைக்க வேண்டாம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் எந்த மாதிரி நடந்துக்கிறீங்களோ அந்த நடைமுறைகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து உணவு உறைவிடம் கௌரவம் புகழ் ஆயுள் கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கு இருந்துட்டு இருக்குது. பிறந்த ஜாதகத்தில் எழுதி வச்சுச்சு நமக்கு நடக்காத அப்படிங்கிறாங்க, மூடி வைக்க முடியாது. என்னுடைய அனுபவத்தில் வந்து எத்தனையோ ரூபாய் ஜாதகம் பார்த்துருக்குறோம், எத்தனையோ நிறைய பேர் வந்து தனியாக ஜாதகம் பார்க்க பண்ணுவீங்களே உங்களுக்கு கல்யாணமே ஆகலை அப்படிம்பாங்க. உங்கள் கல்யாணத்துக்காக வந்துருங்க, நான் கல்யாணத்துக்கு பார்த்து சொல்கிறேங்க, மாப்பிள்ளை பொண்ணு பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு திருமண பதிவருக்கு பதிவுன்னு சொல்லுவாங்க. குழந்தையெல்லாம் போனவங்க கல்யாணமே மனைவியோடு போனவங்களே உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது குழந்தைய பற்றி பேசுகிறாங்க. பெண் குழந்தை கூட்டி போனோம்னா ஆண் குழந்தை இல்லாமல் இருக்குது ஆண் குழந்தை கூட்டி போகிற ஆண் குழந்தை பிறக்கும் அப்படிம்பாங்க. இப்படி தான் ஜாதகம் போயிட்டு இருக்குது. எனக்கு குரு அப்படிங்கிறத விட எனக்கு ஆன்மீகம் தான் குரு. யாருக்கிட்ட ஜாதகம் படிக்காமல் இருந்தால் கூட என்னுடைய ஆராய்ச்சியில் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன். அதாவது ஒருவருக்கு கோடீஸ்வர யோகம் வரும் அப்படின்னா பாம்பு கடிச்சால் கோடீஸ்வர யோகம் ஆயிடுவாங்க அப்படின்னு, நல்ல பாம்பு ஒருவனை கடிச்சு அவன் பொழைச்சிட்டான்னா அவர் கோடீஸ்வர யோகம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, எல்லாரும் எழுதி பார்த்துருக்கலாம். நான் என்னுடைய 7வது வகுப்பு படிக்கும் பொழுதே அந்த நல்ல பாம்பு புத்தில் கை வச்சு படுத்திருந்தேன் மத்தியானம் வரைக்கும். என்னுடைய நேரம் அந்த பாம்பு வந்து வேறு பொந்தில் ஏறி போச்சதை வந்து என் மேலே ஏறல, ஏறி இருந்தால் அன்றைக்கி என்ன கோடீஸ்வரன் ஆயிருக்கலாம். சப்போஸ் அந்த கோடீஸ்வரன் ஆகாமல் இருந்தால் கூட இந்த உண்மையை சொல்ல முடியாது. எனக்கு வேணுங்கிறது வெடியால் போதுங்கிறது பொழுதோடு இருந்துட்டுருக்குங்கிற விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து அப்பட்டமாக சொல்லி அது அத்தனையும் ஆன்மீகத்தின் மூலமாக தான் வந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் வந்து ஒப்புதலாக சொல்லி, யாரும் வந்து ஜாதகத்தை நம்பாமல் இருக்க வேண்டாம், சாஸ்திரத்தை நம்பாமல் இருக்க வேண்டாம், சாமியை நம்பாமல் இருக்க வேண்டாம், உங்களுடைய குலதெய்வத்தை நம்பாமல் இருக்க வேண்டாம். உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இந்த கிரகம் இப்படித்தான் அப்படின்னு எழுதி வச்சிருந்தால் கூட அந்த எழுத்தையும் உங்களுடைய தலை எழுத்தையும் மாற்றக்கூடிய தகுதி உங்களுடைய நடைமுறையில் இருக்குது. அதை பார்த்துக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த சனி பகவானுக்கு இருக்குங்கிற விஷயத்தை கம்பீரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். விதி சதி செய்யும் போது நீ செய்யும் நற்செயலே கதி அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? திருப்பி என்னடா சார் கிரகங்களே இல்லாம திருப்பி கிரகத்தை பத்தி சொல்ல போறீங்களே? கிரகங்கள் இருக்கு, அது இறைவனுடைய அனுகிரகத்தில் செயலாற்றுது அப்படின்னு சொல்றேன். அவரும் சொன்னாரு இறைவன் இருக்கார், இறைவனுக்குண்டான அனுகிரகம் ஜாதகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னார். அது உண்மை. அண்ணா சொன்ன மாதிரி ரொம்ப அற்புதமான விஷயம் சொன்னார். அதாவது ஆன்மீகம் ஜோதிடம் நவகிரகங்கள் எல்லாமே சேர்ந்தால் தான் இதில் வந்து முக்கியத்துவம் பெற முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நிறைய தர்க்க சாஸ்திரங்கள்லாம் இருக்கும், நீங்கள் இன்றைக்கும் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நிறைய இடங்களில் தர்க்க சாஸ்திரம்னா ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொரு விஷயங்களை பேசக்கூடிய சாஸ்திரத்துக்கு பேர் தர்க்க சாஸ்திரம்னு பேர். ஒரு விஷயத்தை போட்டு அதிலிருந்து 10 பொருட்கள் வரும். நம்ம புதியோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பார்த்துட்டீங்க, பார்க்கக்கூடிய நேர்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜோதிட சாஸ்திரங்கள் சரி ஜோதிடத்துக்கு மேலே இறைவனுடைய விஷயத்தையும் ரொம்ப அழகாக அற்புதமாக கவனித்து பார்த்து ரசிக்கிறது உண்டு. அதுலேயும் இந்த புது வருஷத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எந்த நிகழ்ச்சி வருதோ இல்லையோ எந்த சேனலில் வருதோ இல்லையோ நம்ம சேனலில் வர்றதை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறவங்க ஏராளமான பேர் இருக்கிறவங்க நம்ம பார்க்க முடியும். ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தடவை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தொழில் ரீதியாக நான் சொல்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாத ரீதியாக பேசினேன், இப்போ தொழில் ரீதியாக பார்க்க போகிறோம். ஸோ தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நன்னா இருக்குமா? அரசாங்க இதில் இருக்கிறவங்க அரசாங்கத்தினுடைய வேலையில் இருக்கிறவங்களுக்கு நன்னா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும், சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும், இறைவனை வேண்டும் போது அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வெளிநாடு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறதா நல்ல பகவானை வேண்டிக்க நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க ஆர்மியிலெல்லாம் எனக்கு வந்து எதிர்பார்த்துட்டுருக்கேன், போலீஸ் உத்தியோகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டுருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு
வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கும். டஃப்பாக இருந்தாலும் விடாமுயற்சியோடு நீங்கள் பண்ணும்பொழுது நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோன்னா ரொம்ப வயசானவா உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வரும். கொஞ்சம் நிதானமாக ஒவ்வொரு டிசிஷனும் எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு சில முயற்சிகள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தடுமாற்றம் வரும்பொழுது நம்மளோட பெரியவங்க கிட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தொழிலிருந்து வேலை வாய்ப்புக்கு மாத்துறேன், வேலையிலேருந்து தொழிலில் மாத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அந்த டிசிஷன் எடுக்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. ஒன்றுக்கு நூறு முறை பார்த்துன்னு அந்த டிசிஷன் எடுத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அப்பா செய்யக்கூடிய தொழிலே நான் செஞ்சுட்டு இருக்கேன், அப்பா செய்யக்கூடிய வேலையவே நானும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன், இந்த இண்டஸ்ட்ரி இந்த ஃபவுண்ட்ரி இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன், இதை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஜூன் ஜூலை அந்த மாதிரி காலகட்டத்தில் சற்று கவனம் என்பது தேவை. சில நேரங்களில் மறதியில் சில பொருட்களை அங்கங்கே வைக்கக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில தொழில்கள் எனக்கு கிடைக்காமே இருந்துருக்கு, நான் தடைபட்டு ரொம்ப மன வருத்தத்தில் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மன வருத்தத்தை போக்குறதுக்கு யாராவது நண்பர்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி கவலைப்படாத, உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் என்னோட வேலையை நீ வந்து எடுத்து பண்ணு, இந்த என்னோடய தொழிலில் நீ எடுத்து பண்ணு அப்படிங்கிற சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருந்துருக்கும். எனக்கு இடம் விற்கலை சார், ரொம்ப சிரமப்பட்டுட்டே இருக்கேன், என்னமோ தெரில இடம் விற்கலை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்னு நினச்சவாளுக்கு கம்மி விலைக்கு போகும், ஆனால் உங்களுக்கு விற்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு தடங்கள் ஏற்பட்ட விஷயங்கள், அதாவது என் கையினால் பண்ணால் எல்லாமே சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லுவான்றத சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக சகோதர சகோதரிகளுக்கு அவங்க பண்ணக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி படிப்பு ரீதியான செலவுகள், வீடு இடம் இந்த மாதிரி விஷயங்களில் ஜூன் ஜூலைக்கு மேலே செலவுகள் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிறது விருச்சிகராசி அன்பர்களுக்கு. எக்ஸாமினேஷன் ஏதாவது பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொன்னால் ஆராய்ச்சி கல்வி சயின்டிஸ்டாக இருந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் அதில் ஆராய்ச்சியில் மேலும் நிறையா மூழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும் பொருளாதார விஷயங்களில், யாரையும் நம்பி யதார்த்தமாக விடப்படாது, ரொம்ப நம்பிக்கையோடு ரொம்ப நம்பிக்கையோடு நம்ம கொடுத்து இது பண்ணிடப்படாது. அதில் ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சிக்கு என்றைக்குமே பலன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கிரகங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், கிரகங்கள்லாம் ஒம்பது வேலை செஞ்சாலும் அதுக்கெல்லாம் மேலே எனக்கு இறைவன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஏதோ என்னை காப்பாற்றுறேன், எங்கள் அம்மாவை வச்சு நன்னா காப்பாந்தின்டா என் லைஃப்பில் நன்னா இருப்பேன், எங்கள் அப்பாவை வச்சு காப்பாந்தின்டா எங்கள் லைஃப்பில் நன்னா இருப்பேன், எதை விடுறனோ இல்லையோ இதை நான் ஸ்ரத்தையாக பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்ல அமைப்புகள் வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் வரத்துக்குண்டானதாக இந்த காலகட்டத்தில் இருந்துருக்கு. அரசியல் ரீதியாக இருந்துருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா மேலும் மேலும் புதிய டிசிஷன் புதிய விஷயங்கள்லாம் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருக்குது. தொழிலில் இருக்கிறவாளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஆனாலும் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை, இறைவனை வேண்ட எல்லாம் மாறும். விருச்சிகம் கொஞ்சம் நிதானமும் கவனமும் தேவை அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ஐயா அடுத்ததாக தனுசு ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? தனுசு ராசி பொதுவாக இந்த வேதாந்தமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை உள்ள மனிதர்கள் உள்ள நிறைந்த ஒரு ராசி. இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய அனுக்கிரகம் அவளுக்கு கிடைக்கிறது. அதனால இவர்கள் வாழ்க்கையிலே முன்ஜென்மத்திலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் இந்த பாக்கியம் எல்லாமே இப்போ அவளுக்கு முழுமையாக கிடைக்க போகிற ஒரு காலகட்டம். நிறைய முன்னேற்றம் இருக்குது. எஜுகேஷன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இவாளுக்கு ரெண்டாம் இடத்துல இப்போ குருவும் சனியும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொதுவாகவே வரப்போகிற இந்த ஆண்டிலே அரசாங்கம் கல்வியிலே பல மாறுதல்களை கொண்டு வரப்போகிறது. மருத்துவ கல்வி உட்பட பல்வேறு கல்விகளிலே அரசு பல மாறுதல்களை உண்டு வரப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு மாறுதல்கள் வரக்கூடிய காலத்தில் தனுசு ராசிக்கார மருத்துவர்கள் நல்ல புகழ் பெறுவார்கள். மருத்துவ மாணவர்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவார்கள். தான தர்மங்கள் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேருக்கும் நல்ல பெரும் புகழ் கிடைக்கப் போகிறது. பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ நம்மள்கிட்ட ஒரு விவாதம் நடந்தது, அப்போ நவக்கிரகங்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, கோள்களின் கோலாட்டம். அப்போ இறைவன் என்ற ஒன்று இறைவனை வேண்டுவதனால் நம்முடைய விஷயங்கள் மாறுமானால் இதற்கு நிறைய ஆதாரங்கள் நம்மிடம் இருக்கிறது. அதாவது இந்த தெய்வ வழிபாடு குற்றவை வழிபாடுன்னு ஆரம்பித்து சங்க இலக்கியத்திலிருந்து நம்மிடம் பல செய்திகள், அதில் ராமாயணத்தில் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார்கள் நம்ம நிறைய படிக்கிறோம். அதில் குழந்தை பாக்கியம் இல்லை என்று தெரிந்த பிறகு
தசரதன் புத்திரகாமேஷ்டி யாகத்தின் மூலமாக குழந்தைகள் பெற்றார் என்ற செய்தி பிறக்கிறது என்ற ஒரு செய்தியை படுக்கிறோம். ஆதிசங்கரர், நம்மளெல்லாம் வழிபடக்கூடிய ஆதிசங்கரர், அவருக்கு வந்து குண்ம வியாதி வந்தது. திருச்செந்தூருக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு அவர் வந்து சுப்பிரமணிய புஜங்கம் பாடினார். அவருடைய குண்ம வியாதி தீர்ந்தது. ஆகவே தான் ஞானசம்பந்தர் எழுதினார், ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே, இந்த கிரகங்கள் எவ்வளவு தீயவை செய்வதாக இருந்தாலும் இறைவனுடைய சிவபெருமானுடைய அனுக்கிரகம் இருந்தால் அந்த பாபங்கள் விலகும் என்று சொன்னார். இந்த கிரகங்கள் எல்லாம் ஹைகோர்ட் தான், சுப்ரீம் கோர்ட் தான் சிவபெருமான். அவரை நமஸ்காரம் பண்ணினா ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பை தள்ளுபடி பண்ணக்கூடிய உரிமை கூட, தீர்ப்பை மாற்றக்கூடிய உரிமை கூட அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டு. அப்படி பார்த்தீர்களானால் அதுக்கு பேர் தான் விதி. நம்முடைய ஜாதகம் இருக்கு இல்லையா, அதனுடைய விதி லக்னத்தின் அடிப்படையிலே பார்க்கிறோம். இந்த கோச்சாரம் இருக்கிறது இல்லையா, இது மதி. இது எப்படி ஆகிறது என்றால் ஒரு ஜாதகத்து ஒரு சூழ்நிலை சரியில்லை, இந்த மதியின் அடிப்படையிலே குரு பகவானுடைய பார்வை புழுகிறது, அப்போ நம்முடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பரிகாரங்கள் செய்தால் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். அதைத்தான் நம்முடைய ஜாதக தத்துவம் சொல்கிறது. நாம் பிறந்த ஜாதகம் முக்கியம், இந்த கோச்சார பலன்கள் என்ற மதியம் முக்கியம், இரண்டும் இணைகிற போது நம்ம வாழ்க்கை சிறக்கிறது. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கல்வி அமையக்கூடிய ஒரு காலகட்டம், நல்ல சொத்து சுகம் வாங்கக்கூடிய காலகட்டம். பூர்வ புண்ணியத்தில் செவ்வாய் பகவான் ஆதிக்கமாக இருக்கிறார். ஆகவே இவர்களுடைய பூர்வ ஜென்ம அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்கிறார்கள், அது நல்ல விஷயம். வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிறது. குடும்ப வாழ்க்கையில் குதர்க்கங்களை தவிர்க்கிறோம், அனாவசிய வாக்குவாதங்கள் குதர்க்கங்களை தவிர்த்தால் குடும்ப வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும். பெண்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டு, அவர்கள் கல்வியிலே வேலை வாய்ப்பிலே நல்ல முன்னேற்றங்களை இந்த காலகட்டத்திலே பெறப்போகிறார்கள். ஆக மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் என்பது சந்தேகமில்லை. அதே நேரத்திலே செவ்வாயுடைய வீட்டிலே 12 இடத்திலே கேது பகவான் இருப்பது நாம் கணக்கில் எடுத்துக்கணும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் யாரெல்லாம் வந்து 2 இடத்தில் சனி பகவான் வேறு இருக்கார், நீதிக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு சில தண்டனைகள் வரலாம். இந்த காலகட்டத்தில் நாம் விடாது தெய்வ வழிபாடு செய்து கொண்டிருந்தால் தனுசு ராசிக்காரர் அன்பர்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகள் உருவாகும் என்பது திண்ணம். தனுசே, உன்னுடைய இலக்கை சரியாக கவனித்து அம்பை எய்து அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. மகர ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? மகரம் ராசியை பொறுத்தளவுக்கு தற்சமயம் ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு அதிகாரம் வந்துகிட்டு இருந்தால் கூட, இந்த புத்தாண்டு ராசிப்படி கிரக பெயர்ச்சிப்படி வந்து பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு நிகரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஓரளவு உன்னதமான நிலைகளை தொடக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய வலிமை இந்த மகர ராசிக்கு யதார்த்தமாகவே இருந்துகிட்ருக்கும். நிறைய பேருக்கு அந்த யதார்த்தமாக இருக்கிறது நல்லது, இயல்பாக இருக்கிறது நல்லது, அதற்கான முயற்சி செய்கிறது நல்லது. ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா அதற்கு எந்த வழியாவது நம்ம கடைப்பிடிக்கிறது நல்லதாக இருந்துகிட்ருக்கலாம். ஆனால் அது வந்து நல்ல வழியாக இருந்தது அப்படின்னா, கடந்த காலங்களில் நீங்கள் நல்ல வழியை பின்பற்றி இருந்தீங்க அப்படின்னா, நல்ல வகையில் வந்து முயற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த நல்லதுக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வருஷம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். புத்தாண்டு பயிற்சி பலன் பொறுத்தளவுக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண உடம்பு சொல்கிறோம் இல்லையா, உழைச்சாத்தான் உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், உழைக்க முடியாதவங்க நடந்துட்டா அது காலையில் ஓடுன்னு சொல்லுவோம். இது உடற்பயிற்சிங்கிற பேரில் ஒரு ஃபேஷனாக வந்திருக்கு ரெண்டாவது. ஆனால் சாதாரண உடம்புக்கு கூட வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் உறுப்பு சரியாக இயங்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி செய்ய அல்லது உழைப்பை கொடுன்னு சொல்லியிருக்குது. அதே மாதிரி உங்களுடைய மைண்டு, அதாவது உங்களுடைய மனசு அறிவு உள்ளமல தெளிவாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து திரும்ப திரும்ப சிந்தனை பண்ணுன்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி சிந்தனை பண்ணக்கூடிய அமைப்பில் அதிகமாக இருந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடல் உழைப்பை விட, அதாவது கடந்த காலங்கள்லேருந்து இந்த காலத்து வரைக்கும் பாருங்கள், எந்த கிரகம் எங்கே பயிற்சியானாலும் சரி, எந்த வருஷம் எப்படி இருந்தாலும் சரி, கடந்த காலங்களில் உழைப்பை மட்டுமே அதிகமாக கொடுத்தவங்களை விட தன்னுடைய உள்ளத்தில் வந்து அந்த மன, அதாவது மைண்ட் ரீதியாக, அதாவது அறிவு ரீதியாக வந்து நம்ம முயற்சி பண்ணவங்க அதிகமாக சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. உழைப்புங்கிற விஷயத்தில் நீங்கள் 50 கிலோ தூக்கினாலும் சரி, 500 கிலோ தூக்கினாலும் சரி, உட்கார்ந்த இடத்துலேயே உங்களுடைய அறிவை பயன்படுத்தினவங்க வந்து பெரிய அளவில் முன்னேறியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இயல்பாக இருந்துகிட்டு இருக்குது எல்லா காலங்கள்லையும். அந்த மாதிரி கொஞ்சம் அறிவை பயன்படுத்த வேண்டிய காலமாக மகர ராசிக்கு இந்த 2021 இருந்துகிட்ருக்கும். பயப்பட வேண்டாம். இருந்தாலும் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால ஜென்மத்தில் சனி பகவான் இருந்தால் குழப்பம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொடுத்திருக்கு. இருந்தாலும் அந்த சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால அந்த குழப்பம் கூட வழக்கமான வாழ்க்கையில் நல்லதொரு விளக்கமாக அமையும்ங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்ப முடியும். 7 இடம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால அந்த மனத்தெளிவு, சந்திர பகவான் மனோகாரகனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மனத்தெளிவு இருந்துகிட்டு இருக்கும். எவ்வளவு சிந்தனை பண்ணினாலும் பகல் முழுவதும் நீங்கள் சிந்தனை பண்ணிக்கிட்டே உழைப்பிருந்துட்டு இருந்தால் கூட இரவு நேரங்களில் உங்களுடைய சிந்தனைக்கு தகுந்த நல்லதொரு
விடுவு கிடைக்கக்கூடிய அந்த சிந்தனை வந்து பலன் தரக்கூடிய பாக்கியங்கள் மகர ராசிக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கும். திருமண வயசில் உள்ளவங்களுக்கும் திருமணம் நடக்கும், திருமண வயசை கடந்தவங்களுக்கும் திருமணம் நடக்கும். திருமண வாழ்க்கை முதல் திருமணம் தோத்து போனவங்களுக்கு இரண்டாவது திருமணம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடம்பரமாக அற்புதமாக உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும். அதனால் யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசினாங்களோ, யாரெல்லாம் உங்களை கேவலமாக பார்த்தாங்களோ, அவங்க எல்லோருமே உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த 2021 வைக்கும். ஆனால் நீங்கள் வந்து கடந்த காலங்களில் நேர்மை உண்மை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் உயர்வாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி நீதிவான் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் நிதியையும் நீதியையும் உங்களுக்கு அதிகமாகவே கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நம்பலாம். ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதையும் இன்றே செய், உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும்னு மகர ராசிக்கு அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க ஐயா. ஐயா நீங்க சொல்லுங்க, கும்பத்திற்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ காலபுருஷ தத்துவப்படி பார்க்கும் பொழுது 11வது வீடு. அப்போது மகரத்தில் வந்து சனீஸ்வர பகவானும், அதே மாதிரி சில பேர் சொல்கிறது உண்டு இப்போ உங்களுக்கு 12வது வீட்டில் வராரு, உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அது வந்து கண்டிப்பாக உறுதி தான், சாஸ்திரப்படி உண்மை தான். ஆனாலும் ஒரு தாய் எப்படி உங்களை கண்டிப்பார்களோ அந்த மாதிரி ஒரு கண்டிப்பான அன்பான கண்டிப்பாகத்தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். நம்ம வந்து அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உறுதியாக நடக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்பொழுது அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க, உங்கள் உயர் அதிகாரிகளாகவே இருந்தாலும் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து கொடுக்கும் பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அதே போல் ஒரு லத்தாஜிக்காக இருக்கக்கூடாது சில நேரத்தில். அதாவது எப்படி சொல்கிறதுனா, வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இல்லாமல் எல்லா ஒரு இதுக்கும் கருத்துக்களை கேட்கக்கூடிய விஷயங்கள். எப்பயுமே ஒரு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, லிஸ்னஸ் வில் ஆல்வேஸ் வின் அப்படிம்பாங்க. எப்பயுமே காது கொடுத்து கேட்டு பதில் சொல்கிறவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது அது அர்த்தம். அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுண்டு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். அதே போல் ஆணாக இருக்கிறவங்க பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறதும், பெண்களாக இருக்கிறவங்க ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறதும், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். திருமணம் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு திருமணம் உறுதியாக நடக்கும். ஆனால் உங்களுக்கு தலைவலி சம்பந்தமான விஷயங்களும் மன குழப்பங்களும் உங்களுக்கு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு பாஸ்போர்ட் விசா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கவனக்குறைவோடு எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து, ஒரு திருமணத்துக்காக காத்துட்டுருக்கிறவங்க வந்து திருச்செந்தூர் முருகனை வழிபடுறதும், டெய்லி கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு வர்றதும், தாந்திரிக ரீதியாக பார்க்கும் பொழுது நீங்கள் டெய்லி வந்து 1 ரூபாய் காசை தலையை 27 ரூபா சுற்றிட்டு திருச்செந்தூர் முருகனை நினச்சி நீங்கள் வந்து ஒரு சிகப்பு கலர் துணியில் போட்டுட்டு வர்றதும், எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான் ஜோதிடம் என்பதே உண்மை. ஆனால் அதை விட அந்த ஜோதிடத்துக்கு வந்து பலம் கொடுக்கக்கூடிய நவகிரகங்கள் போய் வழிபடக்கூடிய இறைவன் தான் உண்மை. அதனால் அந்த இறைவனோட சரணாகதி நீங்கள் அடையும் பொழுது நீங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும்ங்கிறதுலே எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது கும்பராசி அன்பர்களே. கும்பம், குழப்பம் வேண்டாம், வேலுண்டு வினையில்லைன்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. 12வது ராசியான மீன ராசிக்கு இந்த வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகுது? மீன ராசி அன்பர்களுக்கு பெயர்ச்சி என்பது விரைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான். கர்மத்தில் இருந்து நிறைய வீழ்ச்சியை சந்தித்திருந்தாலும் வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய அமைப்பிலே உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது இடம் லாபத்தில் லாபாதிபதி அமர்ந்திருப்பது ஒரு வரவேற்கத்தக்க உன்னதமான இடத்தில் இந்த சனி பெயர்ச்சி ஆகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2021 காலத்திலே 2.5 ஆண்டுகள் சங்கமிக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி மீனராசி என்பர்களுக்கு அற்புதம் என்றே சொல்லலாம். இருப்பினும் அந்த இடத்துல ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவனும் ராசிக்கு 11வது இடத்திலே நீசதாரையில் அமர்ந்து நீச பங்க ராஜ யோகத்தில் தித்திக்கக்கூடிய அம்சமும் இந்த இடத்துல நிகழ்வது ஒரு சிறப்பே. ராசிக்கு 3வது இடத்தில் ராகுவும் 9வது இடத்தில் உச்சம் பெற்ற கோலோச்சி நின்ற அந்த கேதுவும் சிறப்பான தாரையிலே இத்தனை ராசி அன்பர்களை எல்லாம் கடந்து 12 ராசிகளிலே சிறப்பு வாய்ந்த ஒரு பெயர்ச்சி என்றாலே இந்த மீனராசி அன்பர்களைத்தான் சொல்ல முடியும். இதுவரையில் இருந்து வந்த வம்பு தும்பு வடக்கு சிக்கல்கள், பிரச்சனைகள், வியாகுளங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவிலே தான் இந்த பெயர்ச்சி, இந்த மீனராசி என்பவர்களுக்கு சனி பெயர்ச்சி 2021. அது மட்டும் அல்லாமல் திருமண ரீதியாக பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு, தடை இருந்தவர்களுக்கும் சரி, புத்திர பாக்கியம் கிடைக்காத அன்பர்களுக்கு புத்திர பாக்கியம், வேலை வாய்ப்பு ரீதியாக தடை கற்களில் 8வது கனி போன்று இருந்தவர்களுக்கு எட்டக்கூடிய கனி இந்த பெயர்ச்சி சாதக தாரையில் இருக்கிறது. அரசு துறையில் அங்கம் வைக்கக்கூடிய அன்பர்களுக்கு மேன்மை பொருந்திய பட்டம் பதவிகள், உயர்ந்த அங்கங்கள்,
அது மட்டுமல்லாமல் தன சௌபாக்கியங்கள் எல்லாத்தையும் நிகழக்கூடிய அம்சம் இந்த சனிப்பயிற்சி. மழலை செல்வங்களுக்கு கல்வி ரீதியாக இருந்து வந்த இந்த தடைகள் எல்லாம் விலகுவதற்குண்டான பாக்கியங்கள். வீடு நிலங்கள் கட்டி பாதியிலேயே நிலுவையில் நிற்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தங்கு தடை இல்லாமல் இந்த சனி பார்வை இந்த நாலாம் இடத்தை, ராசிக்கு நாலாம் இடத்தை பார்த்து தடையாக இருந்ததெல்லாம் விலகுவதற்குண்டான அம்சம். நல்ல செழிப்பு, நல்ல ஒரு உயர்வு, சிறப்பு சிறப்பு என்று சொன்னாலே மீனராசி என்பர்களுக்கு சொல்லிவிடலாம். இருப்பினும் ஜனன ஜாதகத்தில் சிறப்பான கோள்கள் கோடோச்சி நின்றால் எவ்வளவு பெரிய இழப்பீடுகள் இருந்தாலும் உயர்வைத்தான் இந்த சனிப்பெயர்ச்சி இவர்களுக்கு கொடுக்கும். இந்த வருடம் ஒரு திருப்பு முனையான வருடமாக 2021 இருப்பது சந்தேகமில்லை. மீனராசி பலே பலே பேஷ் அப்படின்னு சொன்னீங்க. இந்த 2021 வருடம் பாமரர் முதல் பகவான் வரை ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு அழகான விளக்கங்களை ரொம்ப அழகா பட்டியலிட்டு விளக்கி சொன்னீங்க. மீண்டும் ஒரு முறை உங்கள் ஐவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் ஓயுமா? ஏற்றம் தாழ்வு, வெற்றி தோல்வி என்று வாழ்க்கை சர்க்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. மறவாதே, அதில்தான் சரித்திரங்களும் சாதனைகளும் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. துணிந்து போராடித்தான் பார்ப்போமே, அந்த வெற்றி கனியை நம்மால் மட்டும் எட்டி பறிக்க முடியாதா என்ன? நிச்சயம் முடியும். மீண்டும் ஒருமுறை அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சர்வேஜனா சுகினோபவந்து, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.